ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் ஜேம்ஸ் ஆலன் எழுதின ஆஸ் அ மேன் திங்கெத் இந்த புக்கை தான் முழுமையா பார்க்க போறோம். ஆஸ் அ மேன் திங்கெத் அப்படிங்கிற வரிகள்ல நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஒரு மனிதன் நினைத்தாள் அப்படிங்கறதுதான் இதுக்கான அர்த்தம். ஒரு மனுஷன் அவன் மனசுக்குள்ள என்ன ஆகணும், என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதுவாதான் ஆவா, அதையேதான் செய்வான். ஜேம்ஸ் ஆலன் எழுதின ஆஸ் அ மேன் திங்கெத் புக்ல மொத்தம் 7 சாப்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சாப்டர்லயும் மனுஷனோட எண்ணங்களை பத்தி தெளிவா விவரிக்கப்பட்டிருக்கும். நம்ம எண்ணங்களோட சக்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில எப்படி மாஸ்டர் ஆகுறது அப்படின்னு இந்த புக்கு நமக்கு கத்துக் கொடுக்கும். கூடவே ஒரு மனுஷன் பாசிட்டிவான மனுஷனா வெற்றியாளனா எப்படி ஆகுறது அப்படின்னும் இந்த புக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒவ்வொரு சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடியும் சுவாரஸ்யமான கதைகளும் உண்மை நிகழ்வுகளும் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கவனமா லிசன் பண்ணுங்க. முதல் சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை கேட்கலாம். ஒரு கிராமத்துல ஆலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் வாழ்ந்துட்டு வரான். அவன் செம்ம புத்திசாலியான பையன். ஆனா மத்தவங்கள பத்தி அதிகம் புறம் பேசுவான். மத்தவங்கள பத்தி தேவையில்லாத ரூமர் பரப்புவான். நிறைய பேருக்கு பின்னாடி பேசுவான். இதனாலேயே அவன் புத்திசாலித்தனமான பையங்கிறது யாருக்குமே தெரியல. ஒரு நாள் அவன் கிராமத்துல நடந்து வந்துட்டு இருக்கப்போ மரத்துக்கடியில ஒரு வயசான மனுஷன் உட்கார்ந்துருக்கிறத பாக்குறான். அந்த வயசான மனுஷன் இவனை கரெக்டா கூப்பிடுறாரு. நான் உன்னோட பிஹேவியரை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட எண்ணமும் உன்னோட கேரக்டரும் ஒன்னுக்கொன்னு பிணைக்கப்பட்டது. உன்னோட எண்ணங்கள் தான் கேரக்டரா வெளிப்படும். உன் எண்ணங்கள் தான் உன்னோட கேரக்டரை செதுக்கும். மத்தவங்க உன்னை மதிக்கணும், மத்தவங்க மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னு நினைச்சா நீ உன்னோட எண்ணங்களை கட்டுப்படுத்த பழகிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்குதான் ஆலெக்ஸுக்கு எண்ணங்களும் கேரக்டரும் ஒன்னுக்கொன்னு பிணைக்கப்பட்டதுன்னு புரிய வருது. ஆலெக்ஸ் அவர் சொன்னதை கேட்டுட்டு நான் இதை எப்படி பண்றது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த வயசான மனுஷனும் அது சாதாரண விஷயம்தான், ஆனா எளிமையான விஷயம் கிடையாது. நீ எப்பவும் விழிப்புணர்வோட இருக்கணும். எப்போலாம் உனக்கு நெகட்டிவான எண்ணங்கள் வருதோ, எப்போலாம் மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றியோ, அப்போலாம் நீ அப்படியே அமைதியா நின்னு பாசிட்டிவான நல்ல விஷயங்களை யோசி. உன்ன நீயே நல்ல எண்ணங்களை சிந்திக்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணு. உன்னோட கேரக்டரும் சிறந்ததா மாறும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்ட ஆலெக்ஸ் அன்னையிலிருந்து தன்னோட எண்ணங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சான். எல்லார் மத்தியிலும் சிறந்த மனுஷனாவும் திகழ்ந்தான். ஆஸ் அ மேன் திங்கெத் புக்கோட முதல் சாப்டர் தாட் அண்ட் கேரக்டர். ஆஸ் அ மேன் திங்கெத் இன் இஸ் ஹார்ட் சோ இஸ் ஹீ. அதாவது மனுஷன் தான் மனசுல வச்ச எண்ணங்களாதான் ஆகுறான். இந்த வரிகள் மனுஷனோட முழு வாழ்க்கையை மட்டும் உயர்த்தி காட்டாம மனுஷன் தன்னோட வாழ்க்கையிலையும் எந்த வகையான சூழல்லையும் தெளிவா சிந்திச்சு செயல்படுறத பத்தியும் இந்த வரிகள் குறிப்பிடுது. ஆத்தர் ஜேம்ஸ் ஆலன் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன். அவனோட மொத்த கேரக்டரும் அவன் எண்ணங்களோட தொகுப்பு தான். நான் இப்படிதான் அப்படின்னு அவன் நினைச்சா அதுவாதான் அவன் காலம் முழுக்க இருப்பான். ஒரு செடி முளைக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பா விதை தேவை. விதை இல்லாம எந்த ஒரு செடியும் முளைக்காது. மனுஷன் செய்யற ஒவ்வொரு விஷயமும் ஒரு விதையிலிருந்து தான் முளைக்குது. அந்த விதை தான் எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் அப்படிங்கிற விதைகள் இல்லைனா மனுஷனால கண்டிப்பா செயல்படவே முடியாது. ஒரு மனுஷன் செயல்படுறானா அது எண்ணங்களோட மலர்ச்சி தான். பூக்கள் ஒரு செடியில எப்படி மலருதோ அது மூலமா தான் எண்ணங்கள் அப்படிங்கிற விதைகள்ல இருந்து மனுஷனோட செயல் பூவா முளைக்கும். கொண்டாட்டங்களும் வருத்தங்களும் அதுல முளைக்கக்கூடிய பழங்கள். பழம் நல்லா சுவையா இருக்கு, இனிப்பா இருக்குன்னா அது கொண்டாட்டம். அதே பழம் கசப்பாவோ இல்ல அழுகியோ முளைச்சிருச்சுன்னா அது கஷ்டம். சோ பூக்கள் பூத்து முளைக்கிற அந்த பழங்கள் நல்லதா இருக்கணுமா கெட்டதா இருக்கணுமான்னு அந்த விதைகள் தான் தீர்மானிக்குது. நீங்க செய்யக்கூடிய செயல்கள் நல்லதா இருக்குன்னா அதுக்கு உங்களோட நல்ல எண்ணம் தான் காரணமா இருக்கும். அந்த நல்ல எண்ணத்தை நீங்க பராமரிச்ச விதமும் காரணமா இருக்கும். அதுவே நீங்க செய்யக்கூடிய செயல் கெட்டதா இருக்கு இல்ல தவறானதா இருக்குன்னா உங்க கெட்ட எண்ணங்கள் தான் அதுக்கு காரணமா இருக்கும். நம்ம மைண்ட்ல உள்ள எண்ணங்கள் தான் நம்மள உருவாக்கிருக்கு. நம்ம விதைச்ச எண்ணங்களும் நம்ம கட்டமைச்ச எண்ணங்களும் தான் நாமலா உருமாறி நிக்குது. மனுஷனோட எண்ணங்கள்ல கெட்ட எண்ணங்களும் துஷ்ட எண்ணங்களும் சூழ்ந்திருந்தா மாட்டு வண்டியில மாடுகளை பின்னாடி தொடர்ந்து வர சக்கர மாதிரி வலிகள் அவனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுவே அவனோட எண்ணங்கள் தூய்மையா இருக்கு, நன்மையா இருக்கு அப்படின்னா கொண்டாட்டமும் சந்தோஷமும் அவனோட நிழல் மாதிரி கட்டாயம் அவனை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மனுஷன் ஒரு லா மூலமா வளரப்பட்டவன். அவனை ஆர்டிபிஷியலா உருவாக்கல. காரணங்களும் பாதிப்புகளும் கண்டிப்பா இருக்கும். வெளிப்படையா கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உலகத்துல மனசுக்குள்ள ஆழமா வளைஞ்சிருக்க எண்ணங்கள் தான் அவனை வழி நடத்துது. பணிவான நடத்தையும் கடவுள் மாதிரியான கேரக்டரும் அதிர்ஷ்டத்தினாலேயோ வாய்ப்புனாலேயோ கிடைச்சது கிடையாது. நல்ல சிந்தனைகளோட தொடர் முயற்சிக்கான ரிசல்ட் தான் அது. நான் நல்ல எண்ணங்கள் மட்டுமே சிந்திக்கணும்னு காலம் முழுக்க போட்ட எஃபர்ட்டோட ரிசல்ட் தான் அது. அதுவே கேவலமான யாருக்கும் பிடிக்காத கேரக்டரா இருக்குன்னா அதுவும் மனுஷனோட கெட்ட எண்ணங்கள்னால உருவான விஷயங்கள் தான். மனுஷன் தன்னைத்தானே உருவாக்குறான். அதுக்கு அவன் பயன்படுத்துற ஆயுதம் எண்ணங்கள். அந்த எண்ணங்களை வச்சுதான் அவனவனே உயர்த்திக்கிறான், அவனவனே அழிக்கவும் செஞ்சுக்கிறான். சிறந்த விஷயங்களை தேர்வு செஞ்சு நல்ல எண்ணங்களை சரியான முறையில அப்ளை பண்ணா அவன் பெர்ஃபெக்டான மனுஷனா மாறுவான். அதுவே இதுக்கெல்லாம் உல்டாவா செயல்பட்டா அறக்கணுக்கும் கீழே உள்ள கீழ்த்தனமான இனத்தோட கேட்டகரிக்குள்ள வருவான். மனுஷன் தான் அவனை உருவாக்குறான்.
அவனுக்கு மாஸ்டராகவும் இருக்கான். அவனுக்குள்ள ஆழமா பதிர அழகான உண்மைகள் தான் அவனுடைய நடத்தை மூலம் வெளிப்படும். அவனோட தன்னம்பிக்கையா அது மாறும். அழகான எண்ணங்களை விதைச்சு அதுக்கேத்தபடி நடத்திய பின்பற்றுறவன் தான் தன்னோட எண்ணங்களுக்கான மாஸ்டரா இருப்பான். அவனோட சுயம், சுற்றுச்சூழல், விதி இது எல்லாத்தையும் உருவாக்குறவனும் சீர் செய்யறவனும் அவன்தான். தன்னோட சக்தி, அறிவாற்றல், அன்பு, தன்னோட எண்ணங்களுக்கு எஜமானன் இதெல்லாமா இருக்கிறதுனால மனுஷனுக்கு எல்லா சூழ்நிலைகள்லையும் தேர்வுக்கான சாவி கையிலேயே இருக்கும். இது மூலமா அவன் தன்னோட வாழ்க்கைய மொத்தமா மாத்திக்கக்கூடிய சக்தியும் கிடைக்கும். மனுஷன்தான் என்னைக்குமே மாஸ்டர். ஈவன் அவன் பலவீனமா அடிபட்டிருந்தா கூட அவன்தான் எப்பவுமே மாஸ்டர். ஆனா அதே பலவீனமான சூழ்நிலையில அவன்தான் முட்டாள் மாஸ்டரும் கூட. ஆத்தர் ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் பலசாலியா இருந்தாலும் சரி, பலவீனமா இருந்தாலும் சரி, அவன்தான் எல்லாத்துக்கும் மாஸ்டர். பலசாலியா இருக்கான்னா அவன் புத்திசாலியான மாஸ்டர். ஏன்னா அவனால சூழ்நிலைய சரியா கையாள முடியும். அதுவே பலவீனமானவனா இருக்கான்னா அவன்தான் முட்டாள் மாஸ்டர். ஏன்னா அவன் பலவீனமா இருக்கான்னா அவனோட எண்ணங்களும் பலவீனமா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய செயல்பாடுகளும் முட்டாள்தனமா தானே இருக்கும். எண்ணங்களோட லாஸை முழுசா புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி செயல்படுறான் அப்படின்னா அவனுடைய எண்ணங்களும் புத்திசாலித்தனமும் அதிகமா உயரும். அவன் சுய நினைவோட இருக்க தெளிவான சிந்தனையாளரா மாறுவான், கான்சியஸ் மாஸ்டரா மாறுவான். அவனுக்குள்ள இருக்க லா ஆஃப் தாட்டை கண்டுபிடிப்பான். அதை தன்னோட வாழ்க்கையில அப்ளை பண்ணி தன்னைத்தானே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி தான் எண்ணங்கள் சரியா இருக்கா, இது எந்த இடத்துல சரியா பதிவு செய்யலாம் அப்படின்னு தன்னுடைய அனுபவங்களை அதிகப்படுத்துவான். ஆழமா தோண்டி தேடுறப்பதான் தங்கமும் வைரமும் கிடைக்குது. தேடாம தோண்டாம தங்கத்தை எடுத்து பெரிய ஆளாகணும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. பல கூட்டங்களை சேர்த்து தங்க சுரங்கத்தை தோண்டிதான் ராக்கி பாய் தான் ஆசைப்பட்ட மாதிரி உலகத்தையே தான் கைக்குள்ள வச்சாரு. ஒரு மனுஷன் தன்னோட ஆன்மாக்குள்ள ரொம்ப ஆழமா தோன்றான் அப்படின்னா அவனோட வாழ்க்கையோட இணைஞ்சிருக்க எல்லா உண்மைகளையும் அவனால கண்டுபிடிக்க முடியும். இதுவே அவனோட கேரக்டரை உருவாக்கும், அவனோட வாழ்க்கைய அழகா செதுக்கும், கூடவே அவனோட விதியையும் கட்டமைக்கும். அவன் அமைதியா நின்று கவனிச்சு கட்டுப்படுத்தி அவனோட எண்ணங்களை ஆல்டர் பண்ணி அவன் மேல அந்த எண்ணங்கள் எந்த வகையில தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அவனோட வாழ்க்கை மேல எந்த வகையில தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, தன்னுடைய சுற்றுச்சூழல் என்னவா இருக்கு, தான் இப்படி இருந்ததுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது, இந்த காஸ் இருந்தது சோ இந்த எஃபெக்ட் கிடைக்குது, இப்படி எல்லாத்தையும் பொறுமையா ஆராய்ஞ்சு தன்னுடைய மொத்த அனுபவங்களையும் ஒன்னா இணைச்சு தான் வாழும் ஒவ்வொரு நாளையும் ஒருத்தன் செலவழிக்கிறான் அப்படின்னா அவன் தான் தன்னைத்தானே முழுமையா இவன் நுனி அளவு கூட புரிஞ்சு வச்சிருக்கான்னு அர்த்தம். ஞானம், சக்தி இதெல்லாமே அவன்கிட்டதான் இருக்குன்னு அர்த்தம். இந்த வழியில போறப்போ அவனோட வாழ்க்கைய அவன்தான் உருவாக்குறான், அவன்தான் எல்லா பாதைகளையும் திறக்கவும் செய்யறான். பொறுமை, பயிற்சி, முடிவே இல்லாத உழைப்பு இதெல்லாமே இருந்தா ஒரு மனுஷனால அறிவாற்றலோட கதவை ஈஸியா அடைஞ்சிட முடியும். இது எதுவுமே இல்லைன்னா அறிவாற்றலோட கதவை கூட அவனால தொட முடியாது. மொத்தத்துல நம்மளோட நடத்தைக்கு எண்ணங்கள் தான் அடிப்படையா இருக்கு. உங்ககிட்ட இருக்க நல்ல கேரக்டர் இதுதான் அப்படின்னு ஒருத்தங்க உங்களை குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். அந்த கேரக்டரை நீங்க தான் உருவாக்கிருக்கீங்க. அதை உருவாக்க அடித்தளமா இருந்தது உங்க எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்களை வச்சு நல்ல மனுஷனையும் கட்டமைக்க முடியும். இந்த உலகமே பார்க்காத அளவுக்கான கெட்ட மனுஷனையும் உருவாக்க முடியும். இப்படி எண்ணங்களோட சக்தியும் அது எப்படி கேரக்டரை உருவாக்குது அப்படிங்கறதையும் விளக்கி ஆத்தர் முதல் சாப்டர் முடிக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டதுல இருந்து ரவி முழுசா பாசிட்டிவ் எண்ணங்கள்ல மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறான். தன்னோட நடத்தையும் பாசிட்டிவா மாத்துறான். இதனால அவனுடைய வாழ்க்கையும் காலப்போக்கில் முன்னேறிக்கிட்டே போச்சு. குடும்பத்தோட நண்பர்களோட ஒன்னா இணைஞ்சு சந்தோஷமாவும் வாழறான். சோ நம்மளுடைய எண்ணங்கள் தான் சுற்றி உள்ள சூழலை உருவாக்கும். அடுத்ததா இந்த புக்கோட ரெண்டாவது சாப்டர், எஃபெக்ட் ஆஃப் தாட் ஆன் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, மனுஷனோட மைண்டும் தோட்டமும் ஒண்ணு, தரமான உற்பத்தியும் செய்யலாம் இல்லனா அது அப்படியே எல்லா இடத்துக்கும் படரக்கூட விடலாம். அதை அறுவடை செஞ்சாலும் அப்படியே படர விட்டாலும் அதுக்குன்னு சில முக்கியமான விஷயங்களை செய்யணும். பயனுள்ள விதைகளை அதுக்குள்ள போடணும். பயனுள்ள விதைகளை அந்த நிலத்துல போடலனா தேவையில்லாத கலை விதைகள் தான் அதுல முளைக்கும். இதனால இருக்க நல்ல செடிகளும் வீணாகி கெட்ட செடிகள் தான் முளைக்கும். கலை செடிகள் எல்லாம் நல்ல செடிகளை தாக்காம இருக்கிறதுக்காக, அதுவே நிலத்தை அபகரிக்காம இருக்கிறதுக்காக விவசாயிகள் கலை செடிகளை அப்பப்ப அகற்றுவாங்க. கலை எடுத்தல் அப்படின்னு தனி ப்ராசஸே பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களால நல்ல பூக்களையும் பழங்களையும் உற்பத்தி பண்ண முடியும். இப்படி விவசாயிகள் கலை எடுக்கிற மாதிரி மனுஷனும் தன்னோட மைண்ட் அப்படிங்கிற நிலத்திலிருந்து கெட்ட விஷயங்கள், பயனில்லாத தகவல்கள், கெட்ட எண்ணங்கள் இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மைண்ட் அப்படிங்கிற நலத்தை அழகாக்கி நல்ல பூக்களையும் பழங்களையும் வளர வைக்கணும். அதாவது பயனுள்ள தகவல்கள், தூய்மையான நல்ல எண்ணங்களை வளர வைக்கணும். இந்த மாதிரி பண்றப்போ கண்டிப்பா மனுஷன் தன்னோட ஆன்மாவுக்கு தான் தான் மாஸ்டர் அப்படிங்கிறத உணர்வான். அவன் தான் தன்னோட வாழ்க்கையை சிறப்பா வழி நடத்தி இயக்கிட்டு இருக்க இயக்குனர் அப்படின்னு அவனுக்கு புரிய வரும். எண்ணங்களுக்கான லாஸ் அதெல்லாத்தையும் அவன் புரிஞ்சுப்பான். கூடவே எல்லா விஷயங்களையும் உன்னிப்பா கவனிப்பான். எப்படி நம்ம எண்ணங்களும் மைண்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸும் தன்னோட கேரக்டர், சுற்றுச்சூழல், விதி இது எல்லாத்தையும் வடிவமைக்குது அப்படின்னு தெளிவா புரிஞ்சுப்பான். எண்ணங்களும் கேரக்டரும் ஒண்ணுதான். இந்த சுற்றுச்சூழல் மூலமாவும் நம்மளை சுத்தி இருக்க விஷயங்கள் மூலமாவும் தான் இந்த கேரக்டர் வெளிப்படுத்தப்படும்.
மேனிஃபெஸ்ட் பண்ணப்படும். ஒரு மனுஷனோட வெளி உலகம் அவனோட இன்னர் ஸ்டேட்டோட நல்லாவே கனெக்ட் ஆகியிருக்கும். அதுக்குன்னு அவனோட வெளி உலகத்தை வச்சே அவனை முழுசா எடை போடக்கூடாது. அந்த சில வெளி விஷயங்கள் நமக்குள்ள இருக்க சில விஷயங்களோட தான் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதுதான் அவனோட வளர்ச்சிக்கும் ஒரு வகையில காரணமானதா இருக்கும். கண்டிப்பா வெளி உலகமும் மனுஷனோட உள் உணர்வுகளும் ஒன்னா இணைஞ்சுதான் இருக்கும். ஆனா வெளி உலகம் மட்டுமே அவனோட முழு நடத்தையையும் தீர்மானிக்காது. ஒவ்வொரு மனுஷனும் அவனோட லா படிதான் இங்க இருக்கான். அவன் எண்ணங்கள் தான் அவனோட கேரக்டரை உருவாக்குது. அதுதான் அவனை இப்ப இருக்க இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. அவன் இப்ப வாழ்ற இந்த வாழ்க்கையும் இந்த எண்ணங்களோட லா மூலமா வந்ததுதான். மனுஷன் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டே இருக்கான், உயர்ந்துகிட்டே இருக்கான். அப்படின்னா அதுக்கு அவன் சுற்றுச்சூழல்ல கத்துக்கிற விஷயம்தான் காரணம். அவனை சுத்தி இருக்க விஷயங்கள் மூலமே அவன் நிறைய விஷயங்களை கத்துக்கிறான். இதுதான் அவன் எல்லா சூழ்நிலைகள்லையும் நல்ல வழியில நடந்துக்க வைக்குது. வெளி உலகமும் சுற்றுச்சூழலும் தான் என்ன வளர வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மனுஷன் நம்புற வரைக்கும் இந்த சுற்றுச்சூழல் தான் அவனை வழி நடத்துது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா தனக்குள்ள இருக்க கிரியேட்டிவ் பவரை புரிஞ்சுகிட்டான்னா அவனுக்கு அவன்தான் மாஸ்டர். அவன்தான் அவனை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுப்பான். தனக்குள்ள மறைஞ்சிருக்க மண்ணும் விதைகளும் தான் தன்னை முழுசா உருவாக்கிக்கிட்டு இருக்கு. வெளி உலகம் ஏதோ ஒரு வகையில கற்றலுக்கான இடம்தான். எனக்குள்ள நான் தான் மாஸ்டரா இருக்கேன் அப்படின்னு அவன் புரிஞ்சுப்பான். இந்த சுற்றுச்சூழல் மனுஷனோட எண்ணங்களையும் தாண்டி வளரக்கூடியது. சுய கட்டுப்பாடு, சுய தூய்மை, இதெல்லாத்தையும் பல நாட்களா பயிற்சி செஞ்ச ஒரு மனுஷனுக்கு இந்த விஷயம் நல்லாவே புரியும். இந்த வெளி உலகத்துல மாற்றம் ஏற்படுறப்போ தனக்குள்ளேயும் சின்ன மாற்றம் கண்டிப்பா ஏற்படுது அப்படின்னு அவன் தெளிவா புரிஞ்சுப்பான். தன்னோட கேரக்டரை பாதிக்கிற விஷயங்களை புரிஞ்சு மனுஷன் தன் லைஃப்ல அப்ளை பண்றான் அப்படின்னா அவன் சீக்கிரமே ப்ராக்ரஸை ஏற்படுத்திருவான். ஒவ்வொரு செஷன்லயும் முன்னேற்றத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு ஆன்மா ரகசியமா எதை எதிர்பார்க்குதோ அதை தான் அட்ராக்ட் பண்ணும். ஆன்மா எந்த விஷயத்த நேசிக்குதோ, எந்த விஷயத்துக்கு பயப்படுதோ அதை தான் அந்த ஆன்மா அட்ராக்ட் பண்ணும். அதோட ஆசைகள் எல்லாம் நினைச்ச மாதிரி நிறைவேறினா அது வளர்ச்சியை ரீச் பண்ணும். அதுவே ஆசைகளை சரியா அடைய முடியலன்னா வீழ்ச்சி அடையும். சோ சுற்றி இருக்க சூழலுக்கு ஏத்த மாதிரியும் ஆன்மா தான் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைஞ்சே தீரும். விதைக்கப்பட்ட எண்ணங்கள் அப்படிங்கிற எல்லா விதைகளுமே, மைண்ட்ல விழுந்த எல்லா விதைகளுமே வேர் பிடிக்க ஆரம்பிக்கும். அதுவே வளர ஆரம்பிக்கும். சீக்கிரமே பூக்களும் பூக்கும், பழங்களும் வளர்ந்துரும். சோ வாய்ப்புகளுக்கும் சுத்தி இருக்க சுற்றுச்சூழலுக்கும் ஏத்த மாதிரி வளர்ச்சி எல்லாம் வரும். நல்ல எண்ணங்கள் நல்ல பழங்களை கொடுக்கும், கெட்ட எண்ணங்கள் கெட்ட பழங்களை தான் கொடுக்கும். வெளி உலகத்தோட விஷயங்கள் எல்லாமே மனுஷனோட இன்னர் வேர்ல்ட அழகா வடிவமைக்கும். சுத்தி இருக்க கண்டிஷன்ஸ் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது ஒரு மனுஷனோட நல்ல விஷயத்துல கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு மனுஷன் தான் வளர்த்த எல்லா பயிர்களையும் கண்டிப்பா அறுவடை செய்வான். அப்படி அறுவடை செய்யறப்போ கண்டிப்பா அவனுக்கு கஷ்டங்களும் வரும், சந்தோஷங்களும் வரும். இந்த கஷ்டங்கள் சந்தோஷங்கள் இதெல்லாத்தையும் கடந்துதான் ஒரு மனுஷன் அறுவடையே செய்வான். தனக்குள்ள இருக்க ஆழமான ஆசைகள், எண்ணங்கள் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்றப்பதான் அவன் அவனை டாமினேட் பண்ணிக்குவான். வெளி உலகத்தின் தாக்கத்தின் மூலமாதான் ஒரு மனுஷன் தான் விதைச்ச விதைக்கான பலன்களையும் அறுவடை செய்வான், தான் வாழ்க்கையிலும் முழுமையடைவான். இந்த உலகத்துல மனுஷன் வாழுற வரைக்குமே குரோத்தும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நடந்துகிட்டே தான் இருக்கும். விதிகள்னாலையும் சுற்றுச்சூழல்னாலையும் மட்டும் மனுஷன் தன்னோட வாழ்க்கையில அடைப்பட மாட்டான். தன்னோட அலைமோதும் எண்ணங்கள் மற்றும் அடிப்படை ஆசைகள்னாலதான் ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கைய தானே சிறைப்படுத்திக்கிறான். நல்ல மனசு இருக்க ஒருத்தன் திடீர்னு ஒரு குற்றத்தை பண்றான் அப்படின்னா அவனோட சந்தர்ப்ப சூழ்நிலை அவன் அப்படி ஆக்கிடுச்சுன்னு இல்ல, அவனோட மனசுக்குள்ள ஆழமான வெளிப்பாடா அந்த கிரைம் எண்ணம் இருந்திருக்கு. அது வெளியில வர்றதுக்கான சரியான வாய்ப்பும் சூழ்நிலையும் கிடைச்சதும் அதுக்கான சக்தியை சேர்த்துக்கிட்டு அது வெளிப்படுது. சுற்றுச்சூழலோ வெளி உலகமோ ஒரு மனுஷனை உருவாக்காது. அவனுக்குள்ள இருக்க விஷயம்தான் அவனை உருவாக்குது. அவனுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்க விஷயங்கள் தான் அவனை செயல்பட வைக்குது. அவன்தான் அவனையும் வடிவமைக்கிறான். அவன்தான் அவனோட சுற்றுச்சூழலுக்கும் ஆத்தராவும் இருக்கான். பிறக்கும் போது கூட ஒரு மனுஷனோட ஆன்மா அதுவாதான் அவனை வந்து சேரும். வளர வளர அது அவனோட எண்ணங்களால வடிவமைக்கப்படும். அந்த ஆன்மா வெளிப்படுத்துற எண்ணங்கள் மூலமா எல்லாத்தையும் ஈர்க்கும். அவனோட தூய்மை, தூய்மையின்மை, பலம், பலவீனம் இதெல்லாமே அந்த ஆன்மாவோட பிரதிபலிப்பு மட்டும்தான். மனுஷன் அவனுக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்த அட்ராக்ட் பண்ண மாட்டான். தான் கிட்ட இருக்க விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணுவான். தான் என்னவா இருக்கானோ அதை தான் அட்ராக்ட் பண்ணுவான். அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவனுடைய இலக்குகள், அவனுடைய செயல்பாடு இதெல்லாமே அவனுடைய உள் மனசுக்குள்ள இருக்க விஷயம்தான். அவனுக்குள்ள இருக்க எண்ணங்களும் ஆசைகளும் உணவு மூலமா வளர்க்கப்படுது. ஊற்ற உணவு நல்ல உணவா இருந்தா தூய்மையான வெளிப்பாடு இருக்கும். கெட்ட உணவா இருந்தா அவன் வெளிப்படுத்துற எல்லாமே கெட்டதா தான் இருக்கும். நம்ம ஆன்மீக தன்மை தான் நம்மளுடைய வாழ்க்கையையும் நம்மளுடைய முடிவையும் வடிவமைக்கும். இந்த விஷயம் வெளி உலகத்துல நடக்காது, நமக்குள்ளதான் நடக்கும். அவன்தான் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறான். நம்ம எண்ணங்கள் செயல்கள் இதெல்லாமே சிறை கைதிகள் மாதிரி நமக்குள்ள எப்பவுமே அடைக்கப்பட்டிருக்கும். நம்ம பண்ற எல்லாத்துக்குமே அதுதான் அடித்தளமாவும் இருக்கும். அதுதான் நமக்கு விடுதலையை தரக்கூடிய தேவதைகளாகவும் இருக்கும். அதால கொடூரமாவும் ஒரு மனுஷனை மாத்த முடியும், அமைதியான நேர்மையான மனுஷனையும் உருவாக்க முடியும். மனுஷன் தான் ஆசைப்பட்ட விஷயங்கள், தான் பிரார்த்தனை பண்ண விஷயங்களை மட்டும் அவன் அடைய மாட்டான்.
அவனுக்குன்னு எது கிடைக்கணுமோ அது அவனுக்கு கிடைக்கும். தன்னோட எண்ணங்களையும் செயல்களையும் புரிஞ்சு செயல்படுறப்பதான் அவனோட ஆசைகளும் அவனோட பிரார்த்தனைகளும் தானா நிறைவேறும். தன்னோட எண்ணங்களையும் செயல்களையும் கட்டுப்படுத்துறவனாலதான் தனக்குன்னு கிடைக்க போற விஷயங்களை அடைய முடியும். சோ எல்லாத்துக்குமே இதுதான் காரணம் அப்படிங்கிற உண்மை இருக்கப்போ வெளியுலகத்தோட எதிர்த்து சண்டை போடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? மைண்ட்லதான் எல்லாமே இருக்கப்போ தேவையில்லாம வெளி உலகத்தை எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா நேரத்திலையும் நம்ம மனசுக்குள்ளதான் காரணங்கள் ஒளிஞ்சிருக்கும். அந்த காரணங்கள் நம்ம சுய நினைவுக்கும் வெளிப்படையா தெரிஞ்சிருக்கலாம், இல்ல மறைவா நம்ம ஆழ்மனதுக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கலாம். ஆனா என்னவா இருந்தாலும் அதுதான் எல்லாத்துக்கும் காரணம், அதுலதான் எல்லா தீர்வும் இருக்கு. மனுஷங்க தன்னோட சுற்றுச்சூழலை இம்ப்ரூவ் பண்ணதான் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க, ஆனா தனக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட்டை ஏற்படுத்த அவங்க எந்த முயற்சியும் பண்ணல. நம்மளை சுத்தி இருக்க விஷயங்கள் தான் தவறு அப்படின்னு அந்த பக்கமே ஓடுறப்போ நமக்குள்ள இருக்க தவறுகள் வெளியே தெரியாது. தனக்குள்ள தவறு இருக்குன்னு உணர்ந்த மனுஷன் வெளி உலகத்தை எதிர்க்காம தனக்குள்ள இருக்க தவறை மாத்திக்கணும்னு நினைக்கிற மனுஷன் தான் மனசுல என்ன ஆசையை வதச்சானும் அதை அடையறதுல என்னைக்குமே தோக்க மாட்டான். இதுதான் உண்மையும் கூட. ஒரு மனுஷன் செல்வந்தன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தா கூட அதை முழுமையா அடையிறதுக்கு முன்னாடி அவன் சில முக்கியமான பெரிய பெரிய பர்சனல் விஷயங்களை தியாகம் செஞ்சுதான் ஆகணும். அவனுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையில அவன் எவ்வளவு பலமா இருக்கானோ அவ்வளவு சீக்கிரம் அவனுக்கான சிறந்த வாழ்க்கை அமையும். ஒரு மனுஷன் ஏழையாவே இருக்கான்னு வச்சுப்போம், சுத்தி இருக்க விஷயங்கள் மாறணும், அதான் என்னோட வாழ்க்கையே கெடுக்குது, வீட்டோட கம்ஃபர்ட் மாறணும், எல்லா வேலைக்கும் நேரம் சரியா ஒதுக்கணும், இப்படி சுத்தி இருக்க விஷயங்கள் மட்டும் மாறணும் அப்படின்னு நினைக்கிறானா அவன் தான் முட்டாள். சிம்பிளான ஒரு விஷயத்த அவன் புரிஞ்சுக்கல. தான் மனசு மூலமா தன் எண்ணங்கள் மூலமா தான் அவன் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றான். தனக்குள்ள இருக்க விஷயங்கள் தான் அவனோட செயல்பாடா வெளிப்படுது. அவனுடைய கெட்ட எண்ணங்களும் தேவையில்லாத பயனில்லாத எண்ணங்களும் அவனுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கிறதுனால தான் அவனால ஆசைப்பட்டு எந்த விஷயங்களையும் அடைய முடியறதில்ல. இன்னொரு பக்கம் ஒரு பணக்கார மனுஷா இருக்கான். அவனுக்கு ரொம்ப வலியை கொடுக்கக்கூடிய தீர்க்க முடியாத நோய் இருக்கு. இந்த நோய்க்கு காரணம் அவனுடைய கெட்ட ஆசைகள் தான். அந்த நோயில இருந்து குணமாக அவன் எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுக்க வேணாலும் தயாரா இருக்கான். ஆனா அவனுக்கு அந்த கெட்ட ஆசைய தியாகம் பண்ண ஒரு துளி கூட விருப்பம் இல்ல. அந்த ஆசையை தியாகம் பண்ணா தனக்கான எல்லாம் கிடைச்சிரும்னு அவன் புரிஞ்சுக்கல. அவனுக்கு அந்த பணக்கார தன்மையும் வேணும், தன்னோட எல்லா ஆசைகளும் நிறைவேறணும், கூடவே தான் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி மனுஷங்களுக்கு ஆரோக்கியத்துக்கான தகுதியே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான முதல் பிரின்சிபலையே அவன் இன்னும் கத்துக்கல. ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் இருக்குன்னா அதை முதல்ல வெளியேற்றிட்டு தான் மிச்ச வேலைகளை பார்க்கணும். ஆரோக்கியத்தை கெடுக்கிற விஷயத்த கூடவே வச்சுக்கிட்டு நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா எந்த விதத்திலயும் இது சரியாவே இருக்காது. ஒரு ஊர்ல ஒரு முதலாளி பல வேலையாட்களுக்கு தினசரி சம்பளம் கொடுக்கறத தவிர்த்துக்கிறதுக்காக குறிப்பிட்ட அளவு மட்டும் சம்பளம் கொடுக்கக்கூடிய முறைய தேர்வு செய்யறாரு. இதனால தனக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும்னு அவருக்கு நம்பிக்கை இருக்கு. சோ வேலை செய்யற மக்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தையும் குறைக்கிறாரு. இந்த மாதிரி மனுஷன் கண்டிப்பா செல்வந்தனாகவும் பணத்தை வச்சுக்கும் தகுதி இல்லாதவன். எந்த சிக்கல்ல அவன் மாட்டினாலும் சுத்தி இருக்க மக்களையும் சுற்றுச்சூழலையும் தான் அவன் குறை சொல்லுவான். தான் மேல இருக்க அந்த தப்ப மத்தவங்க காசை அபகரிக்க பார்த்தோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு கடைசி வர புரியவே செய்யாது. அவனுக்கு இதனால ஆபத்துகள் வருதுன்னா அதுக்கும் அவன்தான் காரணம். அவனோட வேலையாட்களோ இல்ல சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையோ இல்ல. இப்ப மூணு கதை பார்ப்போம். ஒன்னு அந்த ஏழை, இன்னொன்னு அந்த பணக்காரன், இன்னொன்னு முதலாளி. இந்த மூணுலையுமே மனிதன் தான் தன்னோட சுற்றுச்சூழலுக்கும் தனக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் அடிப்படை காரணமா இருந்தா அவனுக்கு அது சுய நினைவுல இல்லாட்டாலுமே அன்கான்சியஸா அவன் தான் அதுக்கு காரணமா இருந்தான். தனக்கு நல்ல முடிவு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தனக்குன்னு உருவாகிற எண்ணங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் ஆராயாம பயன்படுத்தினான். அந்த விஷயங்கள் தான் அவனுக்கான முடிவையும் கொடுத்துருக்கு. ஒரு மனுஷன் தன் மைண்ட்ல இருக்க எண்ணங்கள், தன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நடத்தைகள் இதெல்லாத்தையுமே மாத்தணும். அப்போதான் அவனால தான் ஆசைப்பட்ட விஷயங்களை சரியா நடத்தி காட்ட முடியும். பல விஷயங்கள் தன்னோட செயல்பாடுகள் மேல தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகளும் ஒரு காரணம்தான். சுத்தி இருக்க விஷயங்கள், சுற்றுச்சூழல் இதெல்லாமே கடினமான விஷயமா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் ஆழமா வேர்பிடிச்சதுனால நல்ல எண்ணங்களா இருந்தாலும் கெட்ட எண்ணங்களா இருந்தாலும் அது எந்த அளவு ஆழமா வேர்பிடிச்சிருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் வெளிப்பாடுகள் நடக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாறுபட்டுகிட்டே இருக்கும். அவனோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வெளி நடத்தைகளை வச்சு அவனோட செயல்பாடுகளையும் அவனையும் முழுசா ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. சில சூழ்நிலைகள்ல மனுஷன் நேர்மையா இருக்கலாம், ஆனா அவனுக்கு அப்பப்ப கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். சில சூழ்நிலைகள்ல மனுஷன் நேர்மையில்லாம வழி தவறி கூட போகலாம், ஆனா அந்த சூழ்நிலையில அவனுக்கு பணமும் செல்வமும் ஜாஸ்தி ஆகும். ஆனா முடிவு என்னவா இருக்கும்னா அவனோட குறிப்பிட்ட நேர்மைக்காக அவன் தோத்து போறான், அவனோட குறிப்பிட்ட நேர்மை இன்மைக்காக அவன் செல்வந்தன் ஆகிறான். ஆனா இதுல நேர்மை இல்லாம இருக்க அந்த மனுஷன் முழுசா கரப்டானவன். நேர்மையா இருக்க மனுஷன் மட்டும்தான் நற்குணம் நிறைஞ்சவன். நேர்மை இல்லாம இருக்க மனுஷன் என்னதான் நிறைய செல்வங்களை சம்பாதிச்சாலும் அது ஒரு கட்டத்துக்கு மேல அவன் கிட்ட இருந்து போயிடும். ஒருவேளை அவன் கிட்ட அந்த விஷயத்த தவிர்த்து மத்த எல்லா விஷயங்களும் நேர்மையா இருக்கு, மத்த நற்குணங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அவனால கண்டிப்பா பணக்காரன் ஆக முடியும்.
அதுவே எல்லாத்துலயும் நேர்மையா இருக்க அந்த மனுஷன் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நேர்மை இல்லாம இருக்கலாம். அதனால கூட அவரால் செல்வந்தனாக முடியாம இருக்கலாம். நேர்மையா இருக்க மனுஷன் தன்னோட நேர்மையான எண்ணங்கள் செயல்கள் எல்லாத்துலயும் நல்ல ரிசல்ட் அடைவான். ஆனா வேற ஏதாவது தவறுகள் செய்யறப்போ அவனுக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உருவாகும். இதே மாதிரிதான் நேர்மை இல்லாத மனுஷனும் அவனோட கஷ்டங்களையும் அவனோட சந்தோஷத்தையும் அவன் தான் உருவாக்கிக்கிறான். ஒருத்தரோட குணத்தாலதான் ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது மனுஷனோட நம்பிக்கை. ஆனா அவன் மைண்டுக்குள்ள ரொம்ப ஆழமா கசப்பான கெட்ட எண்ணங்கள் இருக்கப்போ அவன் சஃபர் ஆவான். அவனுடைய ஆன்மால இருந்து எல்லா தீங்குகளையும் கெட்ட எண்ணங்களையும் அவன் அழிச்சிட்டான்னா கண்டிப்பா அவனுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். அவனுடைய எண்ணங்கள் தான் அவனை கஷ்டப்பட வைக்குது. அவனோட பேட் குவாலிட்டிஸ் இல்ல, முழுமையான பெர்ஃபெக்ஷன் நிலைய அடையிறப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே சிறந்ததா இருக்கும். அவன் செய்யற நல்லதுக்கு கெட்டது நடக்குதுன்னா அதுக்கும் அவனோட சிந்தனை தான் காரணம். அவனோட சிந்தனையினாலதான் அவன் செய்யற கெட்டதுக்கும் நல்லதும் நடக்கும். மைண்டோட லா, வாழ்க்கையோட பிரின்சிபிள்ஸ், இது எல்லாத்தையும் ஒருத்தன் கத்துக்கணும். அந்த அறிவாற்றலை வச்சுதான் அவனுக்கு எல்லா விஷயங்களும் புரிய வரும். அவனுடைய கடந்த காலத்தை பாக்குறது, அவனோட கடந்த கால அனுபவங்கள், இது எல்லாமே அவனுக்குள்ள இருந்துதான் வெளிப்படுது. அவனோட கடந்த காலம் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது அவனுடைய செல்ஃப்ல இருந்துதான் பிரதிபலிக்குது. அவனாலதான் அவனுக்கு கிடைச்ச நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்கப்படுது. நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் என்னைக்குமே கெட்ட ரிசல்ட்ஸை கொடுக்காது. அதே மாதிரி கெட்ட எண்ணங்களும் கெட்ட செயல்களும் என்னைக்குமே நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்காது. தக்காளி வித விதைச்சா தக்காளி தான் வளரும், துளசி வித போட்டா துளசி வளரும். அதே மாதிரி அரளி வித விதைச்சா அரளி செடி தான் முளைக்கும். தக்காளிக்கு பதிலாக உருளைக்கிழங்கோ வாழைக்காவோ முளைக்காது. இதை மனுஷன் முழுசா புரிஞ்சுக்கணும், அதுக்கேத்த மாதிரி தான் செயல்படணும். சிலர் தான் இதை புரிஞ்சுப்பாங்க, இதுதான் வாழ்க்கை, இதுதான் மாரல் அப்படின்னு. இந்த உலகத்தை பத்தியும் தன்னோட மைண்டை பத்தியும் தெளிவா புரிஞ்சுக்கிறவங்க சிலர் மட்டும்தான். ஆனாலும் அவங்க இதுக்கேத்த மாதிரி சரியா கோஆப்ரேட் பண்ணி செயல்பட மாட்டாங்க. எப்ப நம்மளோட டைரக்ஷன் தப்பாகுதோ அப்பதான் நமக்கு கஷ்டம் வரும், கடினமான சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு மனுஷன் தன்னோட லாவை மீறி போறான் அப்படிங்கறத வெளிப்படுத்ததான் இந்த கஷ்டங்கள் உருவாகுதுன்னே சொல்லலாம். ஒரு ஆன்மாக்கு கஷ்டம் ஏற்படுதுன்னா அது அவனை தூய்மைப்படுத்திக்க சொல்றதுக்கான அறிகுறி. தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்கோ அப்படின்னு அந்த ஆன்மாக்கு அறிவுறுத்தப்படுறதுனாலதான் அவனுக்கு கஷ்டங்கள் வருது. அவனுக்குள்ள இருக்க தேவையில்லாத விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இதெல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணி அவனை தூய்மையான மனுஷனா மாத்துறதுக்காக தான் ஒவ்வொரு ஆன்மாவும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஃபேஸ் பண்ணுது. சோ இனிமே உங்களுக்கு துன்பம் வந்தா கவலைப்பட வேண்டாம். நீங்க தூய்மையான உள்ளம் கொண்டவரா இருக்கீங்க, அதுக்காக தான் அந்த துன்பம் உங்களுக்கு வருது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. குப்பைகள் எல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் தங்கத்தை உருக்குறப்போ அந்த தங்கத்துல கண்டிப்பா எந்த கெட்ட விஷயமும் குப்பைகளும் இருக்காது. குப்பையை நீக்கிட்டு தங்கத்தை உருக்குறப்போ அது இன்னும் பியூரான தங்கமா தானே மாறும். அதே மாதிரிதான் ஒரு மனுஷன் துன்பம் அடையிறானா அவனுக்குள்ள அசுத்தங்களும் குப்பைகளும் இருக்கு. சோ அதை நீக்க தான் அவனுக்கு துன்பம் வருது. ஒரு மனுஷன் அதிக துன்பங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னா அது அவன் மனசுல இருக்க கெட்ட எண்ணங்கள்னாலதான். அவன் சூழ்நிலையும் அப்ப கடினமா இருக்கும். அதே மாதிரி அவன் எதிர்கொள்ற சூழ்நிலை அழகானதா இருக்கு, அவனை சுத்தியும் அழகான விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்னா அது அவன் மனசுல இருக்க நல்ல எண்ணங்களுக்கான விளைவு தான். சோ அவனுக்கு கிடைச்ச நல்ல சூழல் அப்படிங்கிறது அவனோட நல்ல எண்ணங்களுக்கான கிடைச்ச பலன் தான். கெட்டதை நினைச்சா கெட்டதை எதிர்கொள்ளுவான், நல்லதை நினைச்சா நல்ல விஷயங்களை அனுபவிப்பான். ஒரு மனுஷன் பணக்காரனா இருக்கலாம், ஆனா அவன் மேல அதிக சாபங்களும் இருக்கும். அதே மாதிரி ஒரு மனுஷன் ஏழையா இருக்கலாம், ஆனா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். சோ ஆசீர்வாதம் வேற, பணக்காரனா இருக்கிறது வேற. இந்த ஆசீர்வாதமும் பணக்காரத்தன்மையும் ஒண்ணு சேரணும்னா அதுக்கு ஒரு மனுஷன் தனக்கு கிடைச்ச அந்த பணத்தை சரியாவும் திறமையாவும் பயன்படுத்தணும். அதை திறமையா பயன்படுத்த முடியாதவன் தான் ஏழ்மை நிலையிலேயே இருப்பான். அடாவடித்தனமும் முழு ஈடுபாடும் தான் அவநிலையின் இரு உச்சக்கட்டங்கள். ரெண்டுமே நேச்சுரலான விஷயம் கிடையாது. ஒரு மனுஷனோட மென்டல் டிசார்டர் மூலமா உருவாகிறது தான் இந்த ரெண்டு விஷயமும். ஒரு மனுஷன் சந்தோஷமா ஆரோக்கியமா செல்வ வளத்தோட இல்லைன்னா கண்டிப்பா அவன் சரியான முறையில நடத்தப்பட மாட்டான். இந்த சந்தோஷம், ஆரோக்கியம், செல்வ வளம், இதெல்லாமே ஒரு மனுஷன் தன்னோட சுற்றுச்சூழலோடையும் தன்னை சுத்தி உள்ள மனுஷங்களோடையும் நல்ல முறையில நடந்துகிட்டதுனாலதான் கிடைச்ச பலன்கள். ஒரு மனுஷன் என்னைக்கு சினுங்கிறது, பழிக்கிறது இதெல்லாம் நிறுத்திட்டு தான் வாழ்க்கையை வழி நடத்தக்கூடிய மறைவான நீதியை தேட ஆரம்பிக்கிறானோ அப்பதான் அவன் உண்மையான மனிதனா வாழவும் செய்வான். எந்த விஷயம் அவன் வாழ்க்கையை வழி நடத்துதோ அதுக்கு அவன் மைண்டை அடாப்ட் பண்ணிக்கிட்டானா மத்தவங்களை பழிக்கிறது, குறை சொல்றது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நிறுத்திடுவான். தன்னைத்தானே வலுவான எண்ணங்கள்லையும் உன்னதமான எண்ணங்கள்லையும் வளர்த்துக்குவான். சூழ்நிலைகளை எல்லாம் குறை சொல்லி அதுக்கு எதிராக செயல்படுறதையும் நிறுத்திடுவான். ஆனா தான் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய அந்த ரகசியமான விஷயத்த தன்னோட முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துவான். கூடவே தனக்குள்ள மறைஞ்சிருக்க சக்தியை கண்டுபிடிக்கிற வழிமுறையும் அவன் பயன்படுத்துவான். லா அப்படிங்கிறது ஒரு குழப்பமான விஷயம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்திலேயே இந்த லா தான் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணக்கூடிய பிரின்சிபிள்னே சொல்லலாம். இந்த லா அநீதியை உருவாக்கக்கூடியது கிடையாது. இதுதான் எல்லா ஆன்மாக்களும் பின்பற்ற வேண்டிய விஷயம். எல்லாரோட வாழ்க்கைக்குமான சப்ஸ்டன்ஸே இந்த லா தான். இதுதான் சரியான விஷயமும் கூட. இது கரப்ஷன் கிடையாது. இந்த உலகத்தோட மூவிங் ஃபோர்ஸும் இந்த லா தான். எல்லாத்தையும் வடிவமைக்கிறதும் இதுதான். இந்த பிரபஞ்சத்தை சரியா பார்க்கக்கூடிய அந்த உரிமை மனுஷனுக்கு இருக்கு. அவனே அவனை சரியான வழியில ப்ராசஸ் பண்ணி நடத்திக்கு போயிட்டு இருக்கப்போ மத்த மக்களையும் மற்ற பொருட்களையும் நோக்கி
அவனோட எண்ணங்களையும் மாத்திப்பான். அதே மாதிரி மற்ற மக்களும் அவனை நோக்கி மாறுவாங்க. எல்லா மனுஷங்கிட்டையும் இந்த விஷயத்த பார்க்க முடியும். தன்னைத்தானே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு அவனவனே தெரிஞ்சுக்கிறப்போ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். மனுஷன் தன்னோட எண்ணங்களை ஆல்டர் பண்ணா அப்படின்னா அவனோட வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அடையவும் செய்வான். எண்ணங்கள் எல்லாத்தையும் ரகசியமா வச்சுக்கலாம் அப்படின்னு மனுஷன் கற்பனை பண்றான். ஆனா அவனால கண்டிப்பா அவனோட எண்ணத்தை ரகசியமா வச்சுக்க முடியாது. அந்த எண்ணங்களுடனே ஹேபிட்டா மாறிடும். அந்த ஹேபிட் உடனே பல சூழ்நிலைகளையும் உருவாக்கும். பல கெட்ட எண்ணங்கள் எல்லாமே பழக்க வழக்கங்களால மாறும். இதனால அவங்களோட சூழ்நிலைகளும் நோய்வாய்ப்பட்டதா உருவெடுக்கும். கெட்ட எண்ணங்கள், தூய்மையற்ற எண்ணங்கள் எல்லாம் குழப்பம் நிறைஞ்ச கெட்ட பழக்க வழக்கங்களா உருமாறும். இதனால சுத்தி இருக்க சூழ்நிலைகளுமே மாறும். பயம், சந்தேகம், தெளிவின்மை இந்த மாதிரி இருக்க எண்ணங்கள் எல்லாமே தோல்வியான சூழ்நிலைகளை உருவாக்கும். சோர்வான எண்ணங்கள் எல்லாம் மனுஷனை தூய்மையற்றவனா மாத்தும், நேர்மையற்றவனா மாத்தும். இதனால அவங்களோட சூழ்நிலைகளும் கெட்ட சூழ்நிலையா மாறும். மற்றவங்களை என்னைக்குமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளா மாறும். வெறுக்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாமே மற்ற மனுஷனை குறை சொல்ல வைக்கும், அக்யூஸ் பண்ண வைக்கும், வன்முறை மிக்கவனாவும் நடந்துக்க வைக்கும். இதனால அவனோட சூழ்நிலை இன்ஜூரியான சூழ்நிலையா மாறும். சுயநலம் அதிகம் இருக்க எல்லா எண்ணங்களும் தனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வாழ வைக்கும். அதுக்கேற்ற மாதிரியான மன அழுத்தம் நிறைஞ்ச, சுயநலம் நிறைஞ்ச சூழ்நிலையை தான் அந்த கெட்ட எண்ணங்கள் உருவாக்கும். இன்னொரு பக்கம் நல்ல எண்ணங்கள், அழகான எண்ணங்கள் இதெல்லாமே நல்ல பழக்கங்களை வளர்க்கும். ஒரு மனுஷனை பணிவானவனா மாத்தும். இதனால அவனோட சூழ்நிலைகளும் அழகா மாறும். தூய்மையான எண்ணங்கள் எல்லாம் சுய கட்டுப்பாடு பழக்கத்தை வளர்க்கும். இதனால நிம்மதியான சூழலை உருவாக்க முடியும். தைரியம், சுய நம்பிக்கை இதெல்லாம் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நம்மளை நல்ல மனுஷனா மாத்தும். கூடவே வெற்றியை தரக்கூடிய சுதந்திரமான சூழ்நிலையும் உருவாக்கும். எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் தூய்மையா இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை அதிகப்படுத்தும். கூடவே சூழ்நிலையும் பிளசண்டா மாத்தும். மன்னிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குன்னா அது மென்மையா நடந்துக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை நமக்குள்ள அதிகப்படுத்தும். கூடவே நம்மளோட சூழ்நிலையும் பாதுகாப்பானதா மாத்தும். அன்பான எண்ணங்கள், சுயநலமற்ற எண்ணங்கள் இதெல்லாம் மற்றவங்களுக்காக தன்னையே மறக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கும். இதனால உண்மையான செல்வம் நிறைஞ்ச சூழ்நிலை உருவாகும். கூடவே உண்மையான பணக்காரனாகவும் மனுஷன் ஆவான். ஒரு எண்ணம் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனா அந்த எண்ணம் எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனோட கேரக்டர் உருவாக்கும், அவனோட சூழ்நிலையுமே உருவாக்கும். ஒரு மனுஷன் நேரடியா தன்னுடைய சூழ்நிலையை தேர்வு செய்ய மாட்டான். ஆனா அவனால அவன் எண்ணங்களை நேரடியா தேர்வு செய்ய முடியும். அதனாலேயே இன்டெரக்டா அவனோட சூழ்நிலைகளையும் அவனே தான் தேர்வு செய்யறான். சோ அவன் எண்ணங்களை சரியா சூஸ் பண்ணா அவனோட சுற்றுச்சூழலும் சரியா மாத்தி அமைக்க முடியும். இந்த இயற்கை எல்லா மனுஷனுக்கும் உதவி பண்ணும். அவனோட எண்ணங்கள் மூலமா அவனை என்கரேஜ் பண்ணும். அவனுக்கு நிறைய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும். அவனோட நல்ல எண்ணங்களை பயன்படுத்திக்கவும், அவன் கெட்ட எண்ணங்கள்ல இருந்து வெளியே வரவும் அவனுக்கு இந்த இயற்கை நல்லாவே உதவி பண்ணும். மனுஷன் எல்லா கெட்ட எண்ணங்கள்ல இருந்தும் வெளியே வரணும். இந்த உலகம் அவன் மேல அன்பு மட்டுமே காட்டணும். அவனுக்கு இந்த உலகம் எல்லா உதவிகளை செய்ய தயாராகவும் இருக்கணும். மனுஷன் தன்னோட பலவீனமான எண்ணங்கள், நோய் மிகுந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் துரத்தி விட்டுறணும். அவனுக்கு வாய்ப்புகள் எல்லாமே குவிஞ்சு வரணும். அவனோட நல்ல எண்ணங்கள் அவனுக்குள்ள அதிகமாகி எந்த அவமானமும், விரக்தியும், அவமதிப்பும் அவனுக்கு இருக்கக்கூடாது. இந்த உலகம் தான் அவங்களோட கெலைடோஸ்கோப். அதுல ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஏத்த மாதிரி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சோ உங்களுடைய எண்ணங்களை நல்லதா மட்டும் வச்சுக்கோங்கன்னு ஆத்தர் பெரிய அட்வைஸ கொடுக்கறாரு. கூடவே இந்த சாப்டர்ல சில போயட்டிக் லைன்ஸும் இருக்கு. நீங்க யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவா தான் ஆவீங்க. தோல்வி தோத்து போகட்டும். சுற்றுச்சூழல் அப்படிங்கிற அந்த புவரான வார்த்தையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு. கெட்ட எண்ணங்களை திறந்து அவன் கெட்ட சூழ்நிலைகள்ல இருந்து தப்பிக்கட்டும். எப்பவுமே ஒரு மனுஷன் பொறுமையா இருக்கணும். அவனோட ஞானம் அதிகமாகட்டும். பொறுமையா இருக்க தாமதிக்க வேண்டாம். என்னைக்கு ஆன்மாக்கள் எழுந்து உதவி கேட்குதோ அதுக்கு எல்லா கடவுள்களும் உதவி செய்ய தயாரா இருப்பாங்க அப்படிங்கிற வரிகளோட ஆத்தர் ரெண்டாவது சாப்டர் நிறைவு செய்யறாரு. அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி நிஜமா நடந்த ஒரு கதையை பார்க்கலாம். நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம உடல் மற்றும் ஆரோக்கியம் மேல கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த வாழ்க்கை உதாரணம் நார்மன் கசின்ஸோட கேஸ் தான். நார்மன் ஒரு பத்திரிகையாளர், ஆத்தரும் கூட. 1960s ஆங்கிலோசிங் ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படிங்கிற ரேரான வலியை தரக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நார்மனுக்கு இருக்கிறதா தெரிய வருது. இதனால அவருக்கு ரொம்ப வலி ஏற்படுது. கூடவே அவரால் ஒழுங்கா அசையவும் முடியல. அவரோட டாக்டர்ஸ் எல்லாரும் அவ்வளவுதான், இவர் அப்படியே பேரலைஸ் ஆகி படுத்த படுக்கையில இருந்து இறந்துருவாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நார்மன் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சாரு. மைண்டுக்கும் பாடிக்கும் இருக்க கனெக்ஷன்ஸை பத்தி படிச்சாரு. சிரிச்சுட்டே இருந்தா, பாசிட்டிவான எமோஷன்ஸோட இருந்தா அது அவரோட நோயை குணப்படுத்திடும் அப்படின்னு அவர் நம்பினாரு. சோ காமெடி ஷோஸ், ஹியூமரஸ் புக்ஸ் இதெல்லாமே அவர் படிக்க ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் ஒரு தெரப்பி மாதிரியே பண்ணாரு. எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி நார்மன் நாளுக்கு நாள் ஆரோக்கியமானவரா மாறிக்கிட்டே வந்தாரு. அந்த சந்தோஷமும் பாசிட்டிவ் எமோஷன்ஸும் அவரோட வலிகளை குறைச்சிருச்சுன்னு உணர ஆரம்பிச்சாரு. போக போக தாம் பெயின் மெடிக்கேஷன் எடுக்கிறதை நிறுத்தி நார்மலா செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாரு. தன்னோட இந்த கதையை ஒரு புக்கா எழுதவும் டிசைட் பண்ணாரு. அனாட்டமி ஆஃப் அன் இல்னஸ் ஆஸ் பர்சீவ்ட் பை த பேஷண்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதினாரு. இது செம்ம ஃபேமஸ் ஆகுது, பெஸ்ட் செல்லரா மாறுறாரு.
நிறைய பேர் இவரோட இந்த புக்கால இன்ஸ்பயர் ஆனாங்க. மைண்டுக்கும் பாடிக்கும் இருக்க கனெக்ஷனை பத்தியும் படிக்க ஆரம்பிச்சாங்க. இது சம்பந்தமா நிறைய ரிசர்ச்சும் பண்ணாரு. எல்லாரையுமே ஹியூமரஸா பாசிட்டிவ் எமோஷன்ஸோட இருக்க வச்சாரு. நார்மன் கசினோட இந்த கதை தான் எண்ணங்கள் உடல் மேலையும் ஆரோக்கியத்து மேலையும் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம். சோ எந்த வலிகள் வந்தாலும் நோய்கள் வந்தாலும் பாசிட்டிவான நம்பிக்கைகளை மட்டும் என்னைக்குமே இழந்துடாதீங்க. அடுத்ததா ஆஸ் அ மேன் திங்கெத் புக்கோட மூணாவது சாப்டர், எஃபெக்ட் ஆஃப் தாட் ஆன் ஹெல்த் அண்ட் த பாடி. நம்ம மைண்டோட சர்வன் தான் பாடின்னு இந்த சாப்டர்ல ஆதர் ஜேம்ஸ் ஆலன் ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம உடல் தான் நம்ம மனசோட அடிமை. நம்ம மைண்ட் என்ன வேலைலாம் சொல்லுதோ, என்ன டாஸ்க் எல்லாம் கொடுக்குதோ, அது எல்லாத்தையும் நம்ம உடம்பு செஞ்சு கொடுத்துரும். அந்த மைண்ட் வேணும்னே ஒரு விஷயத்த சூஸ் பண்ணாலும் சரி, தானா ஒரு விஷயத்த தேர்வு செஞ்சாலும் சரி, நம்ம உடம்பு அது சொல்றத அப்படியே செய்யும். நம்ம மைண்டுக்கு உடல் தான் என்னைக்குமே அடிமையா இருக்கும். நீங்களே நோட் பண்ணி பாருங்க, கெட்ட எண்ணங்கள் இருக்கு, தேவையில்லாத எண்ணங்கள் இருக்குன்னா அது நம்ம உடலுக்கு நோயை கொடுக்கும். அவனுக்கு மட்டும் எப்படிதான் பெரிய பங்களா கட்டுற அளவுக்கு காசு இருக்கும் அப்படின்னு அந்த பொறாம எண்ணத்தோடையே இருந்தா மன நிம்மதி சுத்தமா இருக்காது. அந்த நிம்மதியின்மையிலேயே உங்களால ஒழுங்கா தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. சோ ஆட்டோமேட்டிக்கா உடல்ல ஏகப்பட்ட நோய்கள் வந்துடும். ஒரே ஒரு பொறாமை எண்ணம் மனுஷனை எப்படி நோயாளியா மாத்துதுன்னு பாருங்க. அதுவே அழகான எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா உங்களால சிறப்பா வாழ முடியும். உடல் ஆரோக்கியம், உடல் நோய் இருக்க எல்லா சூழ்நிலைகளும் உங்க எண்ணங்கள்ல தான் வேர் பிடிக்கும். எண்ணங்கள்ல கெட்டது ஆரம்பிக்கிறப்பதான் உடல்லையும் கெட்டது நடக்க ஆரம்பிக்கும். கெட்ட எண்ணங்கள் இருக்குன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா கெட்ட உடல் நோய்கள் வந்துட்டே இருந்தாலே உங்களுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் வளர்ந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். சோ என்னைக்கும் கெட்ட எண்ணங்களோட இருக்காதீங்க. கெட்ட நோய்கள் சீக்கிரமே தாக்கும்னு சொல்றாரு. பயம் நிறைஞ்ச எண்ணங்கள் எல்லாமே புல்லட்டோட வேகம் அளவுக்கு ஒரு மனுஷனை கொல்லுமா? இப்பவுமே அந்த பயம் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்னுக்கிட்டு தான் இருக்கு. நொடிக்கு நொடி பயத்தினால மட்டுமே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாங்க. சின்ன விஷயத்துக்கு பயந்து நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க. சோ அந்த பயம் அப்படிங்கிற கெட்ட சிந்தனை ஒரு மனுஷனோட இதயத்தை நேரடியா பாதிக்குது. நோய் வந்துருமோ, இந்த நோய் நமக்கு வந்தா நம்ம இறந்துருவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே வாழுற மக்களுக்கு தான் இந்த நோய்களே வரும். நோய்களை நினைச்சு பயப்படக்கூடாது, அதுவே நம்மளை கொன்னுடும். பதட்டம் அதிகமா இருக்க மக்களுக்கு உடல் சீக்கிரம் வலுவழந்துரும். இந்த பதட்டமே நோய்கள் உடலுக்குள்ள வர்றதுக்கு என்ட்ரன்ஸா இருக்கும். தூய்மை இல்லாத எல்லா எண்ணங்களும் நம்மள உடல் ரீதியா நேரடியா பாதிக்கலனாலும் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை சுக்குநூறா அழிச்சிரும். சோ தூய்மை இல்லாத சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள் எது இருந்தாலும் உங்க மைண்ட்ல இருந்து தூக்கி போட்டுருங்க. அப்போதான் உங்க உடல் ஆரோக்கியமானதா இருக்கும். பலமான எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள், சந்தோஷமான எண்ணங்கள் இதெல்லாமே உடலை ரொம்ப வேகமா வலுவாக்கும். நம்ம உடல் ஒரு பிளாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. நம்ம மைண்ட்ல இருக்க சிந்தனைகள் எதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாத்துக்கும் பட்டு பட்டுன்னு மின்னல் வேகத்துல ரெஸ்பாண்ட் பண்ணும். அதே மாதிரி எண்ணங்களோட பழக்க வழக்கங்களும் அதுக்கான பாதிப்புகள் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது தனக்கே ஏற்படுத்திக்கும். மனுஷன் தனக்குள்ள எவ்வளவு நாளைக்கு தூய்மையற்ற எண்ணங்களை வச்சிருக்கானோ அதுக்கேத்த மாதிரி தொடர்ந்து அவனோட ரத்தம் தூய்மையற்றதா மாறும். கூடவே விஷம் நிறைஞ்ச ரத்தமாவும் மாறும். நம்ம மனசு சுத்தமா இருந்தா வாழ்க்கையும் சுத்தமா இருக்கும், உடலும் சுத்தமா இருக்கும். நம்ம மனசு கெட்டதா இருந்தா வாழ்க்கையும் கெட்டதா மாறிடும், உடலும் நோய்வாய்ப்பட்டதா மாறிடும். நம்ம செயல்பாடுகள், நம்ம வாழ்க்கை, நம்ம நடத்தைகள் இதெல்லாத்துக்குமே எண்ணங்கள் தான் அடிப்படையா இருக்கு. சோ அந்த அடிப்படை பேஸ்மெண்ட் தூய்மையா இருந்தா எல்லாமே தூய்மையா இருக்கும். சோ எண்ணங்கள் தூய்மையானதா இருக்கணும். எண்ணங்களை மாத்த முடியாத மனுஷனால வாழ்க்கையில எந்த விஷயங்களையும் மாற்ற முடியாது. எண்ணங்களை கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியமான டாஸ்க். ஒரு மனுஷன் தன்னோட எண்ணங்களை தூய்மையானதா மாத்தினான்னா அவனுக்குள்ள தூய்மை இல்லாத எண்ணங்களுக்கு இடமே இருக்காது, அதுக்கான உணவும் எங்கேயும் இருக்காது. தூய்மையான எண்ணங்கள் தூய்மையான ஹேபிட்ஸை உருவாக்கும். தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்காத துறவி உண்மையான துறவி கிடையாது. யாருக்கு பலமான நம்பிக்கைகளும் தூய்மையான நம்பிக்கைகளும் இருக்கோ அவங்கள சிறுதுளி கெடுதல் கூட தாக்காது. கெட்ட விஷயங்கள் தாக்காம இருக்கணும்னா நல்ல எண்ணங்கள் இருக்கணும், பலமான எண்ணங்கள் இருக்கணும். உங்க உடல் பெர்ஃபெக்டா ஆகணும்னா அதுக்கு உங்க மைண்டை பாதுகாப்பா பாத்துக்கணும். உங்க உடலை நீங்க அழகான முறையில புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களோட மைண்டும் அழகானதா மாறும். மத்தவங்களை தாக்கக்கூடிய எண்ணங்கள், மத்தவங்களை அழிக்கக்கூடிய எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள் இதெல்லாமே உடலோட ஆரோக்கியத்தையும் அதோட வலிமையையும் மொத்தமா திருடிடும். உங்க முகம் பொலிவற்று தெரியுதா? அது எதர்ச்சியா வர்றது கிடையாது. நம்ம எண்ணங்கள் பொலிவற்று இருக்கிறதுனாலதான் முகமும் அப்படி தெரியுது. எல்லா சிரிச்ச முகங்களுமே அழகான முகங்கள் தான். 96 வயசுள்ள ஒரு அம்மாவோட முகம் பிரைட்டாவும் சின்ன குழந்தையோட முகம் மாதிரியும் இருக்கிறத நான் பாத்திருக்கேன். அதே மாதிரி நடுத்தர வயதுல இருக்க ஒரு ஆணோட முகம் ரொம்ப மோசமா இருந்ததையும் நான் பாத்திருக்கேன் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அந்த 96 வயசு அம்மாக்கு எண்ணங்கள் அழகான எண்ணங்களா இருந்தது, அதுவே அந்த ஆணுக்கு எண்ணங்கள் சரியா இல்ல. சோ எண்ணங்களோட வெளிப்பாடு நேரடியா நம்ம முகத்திலேயுமே தெரியும். நல்ல எண்ணங்களும் மனசார சந்தோஷப்படுத்தக்கூடிய எண்ணங்களும் இல்லைன்னா
உங்களால நிம்மதியா நடமாட முடியாது. பலமான உடல், பிரைட்டான சந்தோஷமான முகம், இதெல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருக்க சந்தோஷமான, கொண்டாட்டமான, நல்ல ஞானம் நிறைஞ்ச எண்ணங்களோட வெளிப்பாடுதான். எல்லா மக்களும் பலமான தூய்மையான எண்ணங்கள் கொண்டவங்களா இருந்தா அதுக்கேத்த மாதிரி அவங்க முகம் பொலிவாகும். சரியான முறையில வாழ்ந்தவங்க அமைதியா பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. சூரியன் மறையறப்போ எப்படி மென்மையா அழகா மறையுமோ அப்படிதான் அழகான எண்ணங்கள் இருக்கவங்களுக்கு அவங்களோட வயசும் கூடும். ஆத்தர் ஜேம்ஸ் ஒரு வயசான தத்துவவாதிய சாவு படுக்கல பாக்குறாரு. இப்போதான் அவருக்கு அந்த வயசான தோற்றம் சிறிதா ஏற்பட்டிருக்கு. பல வருஷமா வயசு அதிகமா இருந்தாலும் ரொம்ப யங்காவே தெரிஞ்சிருக்காரு. அவர் நல்ல முறையில நிம்மதியான முறையில வாழ்ந்த மாதிரி அப்படியே இறக்கவும் செய்யறாரு. உடல்ல இருக்க நோய்களை குணப்படுத்த சியர்ஃபுல்லான எண்ணங்கள் மாதிரி ஒரு நல்ல டாக்டர் யாருமே இல்ல. வருத்தம், கவலை, இதெல்லாத்துக்கும் நம்ம எண்ணங்கள் மாதிரி யாரும் ஆதரவு கொடுக்க முடியாது. கெட்ட எண்ணங்கள், நோய்வாய்ப்பட்ட எண்ணங்கள், பொறாமை, சந்தேகம், இந்த மாதிரி எண்ணங்கள்லயே தொடர்ந்து நீங்க வாழறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே சிறைப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்களே உங்களை சிறையில அடைச்சுக்குதான் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை உங்க மைண்ட்ல உருவாக்கிக்கிறீங்க. எல்லாத்தையும் நல்ல வழியில சிந்திச்சு பாருங்க. எல்லா விஷயங்கள்லயும் உற்சாகத்தை மட்டும் பாருங்க. எல்லா விஷயத்திலயும் நல்லதை மட்டும் பாருங்க. சுயநலம் இல்லாத சிந்தனைகள் எல்லாமே சொர்க்கத்திற்கான பாதைகளா மாறும். சோ நல்ல எண்ணங்கள்லையும் நிம்மதியான எண்ணங்கள்லையும் மட்டுமே நீங்க எல்லா நாட்களையும் கழிக்கணும். அதுவே உங்களுக்கு ஆரோக்கியமான உடல் நலத்தை கொடுக்கும். கூடவே மன அமைதியும் காலங்கள் போக போக அதிகமாகிட்டே இருக்கும். இதோட மூணாவது சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையான கதை கேட்கலாம். ரயன் ரல்ஜாக், இவர் ஒரு கனேடியன் பிலாந்த்ரபிஸ்ட். ரயன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அவரோட ஆசிரியர், இந்த உலகத்துல நிறைய இடங்கள்ல சுத்தமான தண்ணி இல்ல, இதனாலதான் நிறைய உடல்நல பிரச்சனைகள் வருது, இதனால நிறைய மக்கள் இறந்தும் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரயனுக்கு இந்த விஷயம் நல்லாவே மனசுக்குள்ள பதியுது. தன்னோட சுற்று வட்டாரத்துல இருக்க சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொஞ்சம் பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சாரு. தான் வாழ்ந்த உகாண்டால ஒரு கம்யூனிட்டியையும் உருவாக்குனாரு. பல மாதங்கள் கடுமையா உழைச்ச ரயன் ஒரு கிணறு தோன்ற அளவுக்கு பணத்தை சேமிச்சாரு. கிட்டத்தட்ட 700 மக்களுக்கு தூய்மையான தண்ணிய வழங்கினாரு. சோ ரயனுக்குன்னு இருந்த அந்த நோக்கம் தான் அவரை இதை செய்ய வச்சிருக்கு. இதெல்லாமே அவரோட எண்ணங்கள்னாலையும் செயல்கள்னாலையும் தான் நடந்திருக்கு. அதோட அவர் ஸ்டாப் பண்ணல, திரும்பவும் ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணாரு. மற்ற இடங்கள்ல நிறைய கிணறுகளை எடுத்தாரு. இவரோட இந்த உழைப்புனால ரயன்ஸ் வெல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனையும் உருவாக்குனாரு. இந்த ஃபவுண்டேஷன் தான் இப்ப இந்த உலகத்துல இருக்க பல நாடுகள்ல கிளீன் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம எண்ணங்கள் மற்றும் நம்ம நோக்கங்கள் வாழ்க்கையில எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் ரயனோட கதை தான். ஸ்கூல்ல மிஸ் சொன்னப்ப உருவான அந்த ஸ்பார்க் ஒரு பர்பஸையும் டிட்டர்மினேஷனையும் உருவாக்குச்சு. இதனால இந்த உலகத்திலேயே பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வந்தாரு. சோ நம்ம எண்ணங்களும் செயல்களும் நம்ம வாழ்க்கையையும் வடிவமைக்கும், மத்தவங்க வாழ்க்கையையும் வடிவமைக்கும். அடுத்ததா இந்த புக்கோட நாலாவது சாப்டர், தாட் அண்ட் பர்பஸ். இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம எண்ணங்களுக்கும் நோக்கம் இருக்கும். நம்ம எண்ணங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லைன்னா அதால புத்திசாலித்தனமான வெற்றிகளை கண்டிப்பா அடையவே முடியாது. ஒரு மனுஷனோட வாழ்க்கைய பெரிய அளவுல உயர்த்துறதுக்கும் தூக்கி விடுறதுக்கும் நல்ல நோக்கமுள்ள எண்ணங்கள் போதும். வாழ்க்கையில சரியான நோக்கமில்லாம பயணிக்கிற மக்கள் ஈஸியா துன்பங்கள், கஷ்டங்கள், பயங்கள் இதனால பாதிக்கப்பட்டுருவாங்க. தாமேல எல்லாரும் பாவப்பட்டு பாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதனாலேயே அவங்க செய்யற எல்லா செயல்களும் பாவ செயல்களா மாறும். அவங்க செய்யற எல்லா விஷயமும் தோல்வியில தான் முடியும். கூடவே சந்தோஷமின்மை, இழப்புகள், பலவீனங்கள் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்துல உயரத்தை அடையறதுக்கான சக்தியும் அவங்களுக்கு கிடைக்காது. சோ ஒரு மனுஷன் தான் மனசுக்குள்ள ஒரு நோக்கத்தை செட் பண்ணணும். அதுக்கேத்த மாதிரிதான் எண்ணங்களை வெளிப்படுத்தணும், செயல்படவும் செய்யணும். தான் மனசுக்குள்ள வச்ச நோக்கத்தை சரியா அடையவும் செய்யணும். தன்னோட எண்ணங்களுக்கு நோக்கங்களை தான் மெயினான விஷயமா செட் பண்ணணும். அந்த எண்ணங்களும் நோக்கங்களும் அவனுக்கு ஆன்மீக தன்மை கொண்டதா உருமாறலாம். இல்லனா சும்மா இந்த உலகத்துல இருக்க சாதாரண விஷயமா கூட மாறலாம். அதாவது அவன் வைக்கிற எண்ணங்கள் அவனோட ஆன்மீகத்துக்கான நோக்கமாகவும் இருக்கலாம், இல்ல இந்த உலகத்துல இருக்க சாதாரண விஷயங்களுக்கான ஒரு நோக்கமாகவும் இருக்கலாம். அது அவன் வாழக்கூடிய அந்த சூழலை பொறுத்தது. எதுவா இருந்தாலும் சரி, அவன் தான் வச்ச அந்த எண்ணத்துல விடாம கவனம் செலுத்தணும். அந்த எண்ணங்களை தான் நான் நிறைவேற்றணும் அப்படின்னு அவன் வச்ச அந்த ஆசை மேல கவனத்தை செலுத்தணும். தன்னோட நோக்கத்தை பெரிய கடமையா நினைச்சு அதை நிறைவு செய்யணும். தான் வச்ச நோக்கத்தை அடையிறதுக்கு தன்னைத்தானே அர்ப்பணிக்கணும். அவன் வச்ச அந்த எண்ணங்களை அப்படியே அலப்பாய விடக்கூடாது. அதை தேவையில்லாத சிந்தனைகள் கொண்ட கற்பனைகளுக்குள்ள கொண்டு போக கூடாது. அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் ஃபேண்டசிஸ் மாதிரி அலைப்பாய விடக்கூடாது. இந்த அழகான நோக்கமுள்ள எண்ணங்கள் தான் சுய கட்டுப்பாட கொண்டு வரும். எண்ணங்கள் மேல உண்மையான கான்சென்ட்ரேஷனையும் கொடுக்கும். அவன் தான் வச்ச அந்த பர்பஸ் அடைய முடியாம திரும்ப திரும்ப தோத்து போய்கிட்டே இருந்தாலும் அவன் விடாமுயற்சியோட செயல்படணும். அவனோட கேரக்டர் வெளிப்படுத்துற பலம் தான் உண்மையான வெற்றிய அளந்து கொடுக்கும். இதுதான் அவனோட எதிர்கால சக்திக்கும் வெற்றிக்கும் ஆரம்ப புள்ளியாவும் இருக்கும். சோ திரும்ப திரும்ப தோத்து போய்கிட்டே இருந்தாலும் கூட தன்னோட அந்த தன்னம்பிக்கையையும் பலத்தையும்
மனுஷன் இழந்துடவே கூடாது. தான் வாழ்க்கைக்கு தேவையான பெரிய பர்பஸுக்கு யார் தயாராகாம இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா தன்னுடைய எண்ணங்களை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா தன் எண்ணங்கள்ல இருக்க ஃபால்ட் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை நோக்கங்களை செட் பண்ணணும். அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஏத்த மாதிரியான எண்ணங்களை நோக்கங்களை செட் பண்ணணும். இப்படிதான் ஒரு மனுஷன் தன்னோட எண்ணங்களை ஒன்னு சேர்த்து கவனிச்சு அதுக்கேத்த மாதிரியான ரெசல்யூஷனும் எடுக்க முடியும். அப்பதான் அதை அடையிறதுக்கு தேவையான எனர்ஜியும் வளர்த்துக்க முடியும். இது எதுவுமே இல்லாம அவன் ஆசைப்பட்ட விஷயங்களையும் அடைய முடியாது, தான் பர்பஸையும் நிறைவேற்ற முடியாது. பலவீனமா இருக்க ஆன்மா தன்னோட பலவீனத்தை முழுமையா புரிஞ்சுக்கணும். இந்த பலவீனம் தான் உண்மைன்னு முழுசா தெரிஞ்சுக்கணும். எஃபர்ட் போட்டு பயிற்சிகளை பண்ணா மட்டும்தான் நம்ம ஆன்மாக்களை பலமானதா மாத்தி அமைக்க முடியும். மன உறுதி இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். இது ஒரு பலவீனமான ஆன்மாக்குள்ள வந்துட்டாலே அந்த ஆன்மா தனக்கான எஃபர்ட்டுகளை போட ஆரம்பிச்சிடும். பொறுமைக்கு பொறுமையை கொடுக்கும், பலத்துக்கு பலத்தை கொடுக்கும். அந்த ஆன்மாவோட மன உறுதி இருக்கிறத விட இன்னும் பலம் வாய்ந்ததா மாறிக்கிட்டே இருக்கும். உடல் அளவுல பலவீனமா இருக்க மனுஷன் தன்னைத்தானே கவனமான பொறுமையான ட்ரைனிங் மூலமா பலமானவனா மாத்திக்க முடியும். சோ அந்த ட்ரைனிங் மூலமா அந்த பலவீனமான மனுஷனுக்கு உள்ள இருக்க பலவீனமான எண்ணங்கள் காலப்போக்கில் பலமானதா மாறும். கூடவே அவன் சரியான முறையிலையும் சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். அவனோட நம்பிக்கையின்மை, பலவீனம், இது எல்லாத்தையும் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பர்பஸ் வச்சு சிந்திக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா அவன் பலமான மனுஷனா மாறுறதுக்கு தயாராகிட்டான்னு அர்த்தம். தனக்கு வரக்கூடிய தோல்வியையும் அவன் வெற்றிக்கான ஒரு படியாதான் மாத்திக்கிட்டே இருப்பான். பர்பஸ் வச்சு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், அவனால சுத்தி இருக்க எல்லா விஷயங்களையும் தனக்கு அடிப்பணைய வைக்க முடியும். இதனால அவனோட சிந்தனை பலமானதா மாறும். பயமில்லாம அவன் செயல்படுவான். கூடவே பலமுறை வெற்றிகள் அடைஞ்ச மனித மாதிரி தான் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடைவான். ஒரு மனுஷன் தன்னோட நோக்கம் என்ன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரைட்டு லெஃப்ட் எல்லாம் பார்க்க வேண்டாம், நேரான பாதையில பயணிச்சு தனக்கான எல்லா வெற்றிகளையும் அவன் அடைவான். பயமும் சந்தேகமும் கண்டிப்பான முறையில நம்ம மைண்ட்ல இருந்து நீக்கப்படணும். ஏன்னா நம்ம நேரான பாதையில போடுற எல்லா எஃபர்ட்டையும் இது நாஸ்தி பண்ணிடும். நம்ம எண்ணங்களை செதறடிச்சு நம்ம நோக்கங்களை அழிச்சு நம்ம பயணிக்கிற பாதையை பயனற்றதா மாத்திரும். சோ பயமும் சந்தேகங்களும் நிறைஞ்ச எண்ணங்கள் என்னைக்குமே எந்த விஷயத்தையும் அச்சீவ் பண்ணாது, அச்சீவ் பண்ணவும் முடியாது. வாழ்க்கைய பயந்து பயந்து வாழற எத்தனையோ மனுஷனை நீங்க பாத்திருப்பீங்க. அவனால என்னைக்குமே பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணிருக்க முடியாது. இருக்கிறத வச்சுட்டே ஓட்டுவோம், எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு பயந்துகிட்டே கம்மியான காசுல தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பான். அவங்க எல்லாருக்குமே தோல்விதான் கடைசி வரை நிலைச்சிருக்கும். எதுலையுமே அவங்களால வெற்றியை பார்க்கவே முடியாது. பர்பஸ், எனர்ஜி, ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற பவர், எல்லா பலமான சிந்தனைகள், இதெல்லாமே சின்னதா இருக்க சந்தேக எண்ணங்கள், பயம் எண்ணங்கள் வந்துட்டா போதும், சுக்குநூறா உடஞ்சிரும். ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற மன உறுதி எப்ப வரும்னா, என்னால முடியும் அப்படிங்கிற அந்த அறிவாற்றல் வரப்பதான் வரும். இல்ல என்னால முடியுமா முடியாதான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருந்தா நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கான மன உறுதி நமக்கு வரவே செய்யாது. பயமும் சந்தேகமும் தான் நம்ம அறிவுக்கான பெரிய எதிரிகளே. இந்த பயத்தையும் சந்தேகத்தையும் ஒரு மனுஷன் என்கரேஜ் பண்றான் அப்படின்னா அவனை ஒரு அடி கூட அது முன்னெடுத்து வைக்காது, மொத்தமா சரிச்சு கீழே தள்ளிடும். எவன் ஒருத்தன் தன்னோட பயத்தையும் சந்தேகத்தையும் முழுசா புரிஞ்சு அதை எதிர்கொள்றானோ அவனால தோல்விகளையும் ஈஸியா எதிர்கொள்ள முடியும். அவனோட ஒவ்வொரு எண்ணங்களும் சக்தி வாய்ந்ததா மாறும். அவனோட எல்லா கஷ்டங்களும் தைரியங்களோட எதிர்கொள்ளப்படும். புத்திசாலித்தனமா எல்லா தோல்விகளையும் கஷ்டத்தையும் எளிமையா கடந்து வந்துருவான். அவனோட நோக்கங்கள் எல்லாமே காலத்துக்கு ஏத்த மாதிரி விதைக்கப்படும். காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த விதைகள் செடிகளா வளர்ந்து பூ பூக்கும். எப்போ பழங்கள் முளைக்கணுமோ அப்ப முளைக்கும். அவனோட எண்ணங்கள் வலுவானதா இருந்தா அவனோட எந்த பூக்களும் பழங்களும் பாதியிலேயே நிலத்துல விழாது. பயமும் சந்தேகமும் இல்லாத ஒருத்தன் தான் நினைச்ச விஷயங்கள, தான் விதைச்ச விதைகளை எளிமையா வளர வச்சு அறுவடை செய்வான். பயமில்லாம வளர்ற எண்ணங்கள் எல்லாமே கிரியேட்டிவ் ஃபோர்ஸஸா உருமாறும். அலைப்பாயிர எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களை தாண்டி இந்த நல்ல எண்ணங்கள் மட்டும் வளரட்டும்னு நினைக்கிறான்னா அவனோட அந்த எண்ணங்கள் எல்லாம் வலுவானதா உயர்வானதா வளர்ந்துகிட்டே போகும். தன்னோட பயத்தை துறந்து வாழறவன் எல்லா நிலைகள்லையும் சுய நினைவோட இருப்பான். எல்லா விஷயத்திலையும் புத்திசாலித்தனமா நடந்துப்பான். அவனோட மென்டல் பவர் தான் அவன் கிட்ட இருக்க சிறந்த ஆயுதமா இருக்கும். சோ பயம் சந்தேகம் இது எதையுமே உங்க மைண்ட்ல போட்டுக்காதீங்க. உங்க எண்ணங்களுக்கு சிறப்பான நோக்கங்களை வைங்க. அந்த நோக்கம் சரியான பாதையில போனா, வலுவானதா மாறினா, கண்டிப்பா உங்களால நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அழகா அடைய முடியும். இதோட ஆத்தர் சாப்டர் 4 முடிக்கிறாரு. அடுத்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி ஒரு கதை கேட்கலாம். சாமுக்கு ப்ரொஃபஷனல் பேஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும்னு ஆசை. சாமுக்கு பேஸ்கெட் பால் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அத பயிற்சி பண்ணா வந்த எனமும் நிறைய நேரத்தை செலவு பண்ணுவான். அவனுக்கு அப்பப்போ தான் மேலேயே சந்தேகம் வரும், நம்மளால முடியுமா அப்படின்னு. இதனாலே அவன் அந்த விளையாட்டுல சின்ன சின்ன தவறுகளை அடிக்கடி செய்யறான். ஒரு நாள் சாம் ரொம்ப சோர்வா உட்காந்துருக்கிறத சாமோட கோச் பாக்குறாரு. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு அவன் கிட்ட கேக்குறாரு. தனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கிறதாவும் தன்னால இந்த விளையாட்டுல சிறந்து விளங்க முடியாதுன்னு சொல்றான். இதை கேட்ட கோச் அவன் பக்கத்துல உட்காந்து பாசிட்டிவா சிந்திக்கிறதோட பவர் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீ மட்டும் வெற்றி அடைவேன்னு நம்புனா, உன்னோட வெற்றியை கற்பனை பண்ணா,
உன்னால உன் இலக்கை கண்டிப்பா அடைய முடியும். உன்னோட பலங்கள்ல கவனத்தை செலுத்து, பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இரு அப்படின்னு சாமோட கோச் அவனுக்கு அட்வைஸ் கொடுக்கறாரு. இத மனசுல வச்சுக்கிட்ட சாம் தினமும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட பயிற்சி பண்ண ஆரம்பிச்சான். தான் சிறப்பா விளையாடுற மாதிரி கற்பனை பண்ண ஆரம்பிச்சான். ரொம்ப தன்னம்பிக்கையோட செயல்பட்டான், பல ஊக்கங்களோட செயல்பட்டான். நாட்கள் போக போக அவனுடைய அந்த கடின உழைப்பும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் அவனுக்கு பலன் கொடுத்துச்சு. அவன் டீம்லயே சாம் தான் டாப் லெவல்ல ஸ்கோர் பண்ணான். தன்னோட வெற்றிகளை கூச்சிக்கிட்டே போனான், ஒரு ப்ரொஃபஷனலா உருவெடுத்துக்கிட்டே வந்தான். சாமோட இந்த ஸ்டோரி தான் நம்ம வெற்றிகள்ல எண்ணங்கள் எவ்வளவு முக்கியமான ஒரு சக்தியா திகழுது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம். சோ நம்ம எண்ணங்கள் நம்பிக்கை வாய்ந்ததா பாசிட்டிவா இருந்தா நம்ம பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், நம்மளால நிறைய இலக்குகளையும் அடைய முடியும். அடுத்ததா இந்த புக்கோட 5வது சாப்டர், த தாட் ஃபேக்டர் இன் அச்சீவ்மெண்ட். ஒரு மனுஷன் அடையக்கூடிய தோல்விகளும் அடைய முடியாத வெற்றிகளும் அவனோட சொந்த எண்ணங்கள்னால உருவானது மட்டும்தான். இந்த பிரபஞ்சத்துல ஒருத்தனோட எண்ணம் மட்டும் செயலிழந்து போனா அவனுக்கு மொத்த சரிவு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். சோ ஒரு இண்டிவிஜுவல் ரொம்பவே ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஒரு மனுஷனோட பலமும் பலவீனமும் தூய்மையும் தூய்மையின்மையும் அவனோடது மட்டும்தான், அது வேற ஆளோடது கிடையாது. ஒரு மனுஷன் தூய்மை இல்லாதவனா மாறுறான் இல்ல பலவீனமானவனா மாறுறான் அப்படின்னா அது அவன் தான் தனக்காக உருவாக்கிக்கிட்டான். வேற யாரும் அவனுக்காக அந்த பலவீனத்தையும் தூய்மையின்மையும் உருவாக்கல. அவன் மட்டும்தான் அந்த விஷயங்களை ஆல்டர் பண்ண முடியும். வேற யாராலையுமே அந்த விஷயங்களை ஆல்டர் பண்ண முடியவே முடியாது. அவனோட எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி தான் அவனுக்கு பதிலடி கிடைக்கும். அவன் இப்ப இருக்க சூழ்நிலையும் அவனோடது தான், அவன் உருவாக்கிக்கிட்டது தான். அது மத்தவனோட சூழ்நிலை கிடையாது. அவனோட சந்தோஷம் கஷ்டம் துன்பம் இதெல்லாமே அவனுக்குள்ள இருந்து உருவானது தான். அவன் என்ன நினைக்கிறானோ அதுவாதான் அவன் ஆகுறான். அதுவாவே அவன் கடைசி வரைக்கும் இருக்கவும் செய்யறான். பலவீனமான மனுஷன் தனக்கு உதவி வேணும் அப்படிங்கறத புரிஞ்சு அதை தேடி வராத வரைக்கும் பலமான மனுஷன் ஒரு பலவீனமான மனுஷனுக்கு உதவவே முடியாது. ஈவன் அந்த பலவீனமான மனுஷன் தன்னைத்தானே பலம் வாய்ந்தவனா மாத்திக்கவும் செய்யணும். அவன் கண்டிப்பா தனக்கான பலத்தை வளர்த்துக்கணும், தன்னோட சொந்த எஃபர்ட்ஸ் போட்டு வளர்த்துக்கணும். மத்தவங்க கிட்ட அவன் எந்த விஷயத்த சிறந்த பலமா பாக்குறானோ அதே பலத்தை அவனும் பல முயற்சிகளை போட்டு வளர்த்துக்கணும். அவனை தவிர வேற யாருமே அவன் இருக்கிற நிலையையும் அவனோட சூழ்நிலையும் கண்டிப்பா மாத்தி அமைக்கவே முடியாது. நிறைய மனுஷங்க அடிமையாதான் இருப்பாங்க, ஏன்னா ஒருத்தர் அடிமைப்படுத்துறதுனால. சோ அந்த அடிமைப்படுத்துறவனை வெறுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சிந்திப்பாங்க. அண்ட் இந்த விஷயத்த சொல்லவும் செய்வாங்க. ஆனா இதே விஷயத்த இதே ஜட்மெண்ட்டை மாத்தியும் நம்ம சொல்ல முடியும். எல்லாருமே அடிமையா இருக்கிறதுனாலதான் அந்த ஒருத்தன் எல்லாரையும் அடிமைப்படுத்தக்கூடியவனா இருக்கான். சோ நம்ம இந்த அடிமைகளை எதிர்க்கலாம். ஒரு மனுஷன் அடிமைப்படுத்துறதுனால எல்லாரும் அடிமைகள் ஆகல, ஒரு மனுஷன் அடிமையாக தயாரா இருக்கிறதுனாலதான் அவனை அடிமைப்படுத்த முன் வராங்க. சோ உண்மை என்னன்னா அடிமைப்படுத்துறவனும் சரி அடிமையாக்கப்படுறவனும் சரி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. அவன் எதுக்கு என்ன அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான் ஏன் அடிமையாகணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். தங்களுக்குள்ளேயே இந்த அடிமைத்தனத்தை பத்தி சண்டை தான் போட்டுக்கிறாங்க. அதுக்கு சிந்தனைகள் மூலமா தீர்வு கொண்டு வர அவங்க தயாராகவே இல்லை. அந்த பலவீனமான எண்ணம் கொண்ட மனுஷன் எப்படி அடிமையாகி உட்கார்ந்துருக்கான், இன்னொருத்தன் தன்னோட சக்தி மூலம் எப்படி ஒருத்தனை அடிமைப்படுத்துறான், இதெல்லாமே லா மூலமா மனுஷனோட அறிவாற்றல் மூலமா தான் தெளிவுபடுத்தப்படுது. யாரு பலவீனத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தங்களோட சுயநலமுள்ள எண்ணங்களை தள்ளி வைக்கணும். அது அடிமையாக்கப்படுறவனா இருந்தாலும் சரி அடிமைப்படுத்துறவனா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே தங்களோட சுயநலம் கொண்ட எண்ணங்களை தள்ளி வைக்கணும். அப்பதான் அவங்களுடைய பலவீனம் குறைஞ்சு பலம் மிகுந்தவங்களா ஆக முடியும். ஒரு மனுஷன் தன்னுடைய எண்ணங்களை உயர்த்தினா மட்டும்தான் அவனால வளர முடியும், அவனால பல விஷயங்களை அடையவும் முடியும். தன்னோட எண்ணங்களை நான் உயர்த்த மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் அடம் பிடிச்சான் அப்படின்னா அவன் கண்டிப்பா பலவீனம் மிக்கவனாவே இருப்பான். ஒரு மனுஷன் எல்லாத்தையும் அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி ஈவன் அது இந்த உலகத்துல இருக்க சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அவன் எதை அடையிறதுக்கு முன்னாடியும் தன்னோட எண்ணங்களை உயர்த்தணும், பின்தங்கி இருக்க நல்ல எண்ணங்களை முன்னோக்கி கொண்டு வரணும். அவனால எல்லா வெற்றிகளையும் அடைய முடியாம கூட போகலாம். இதுக்கு காரணம் அவனோட பிடிவாதம் தான். தன்னோட எல்லா கெட்ட விஷயங்களையும் அவன் கிவ் அப் பண்ணணும், தன்னோட சுயநலமான எண்ணங்களை தூக்கி எறியணும். அட்லீஸ்ட் அந்த கெட்ட விஷயங்கள்ல இருந்து ஒரு பகுதியையாச்சும் தியாகம் செய்யப்படணும். அப்போதான் அந்த மனுஷனால தன்னோட எண்ணங்களை உயர்த்தி ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அச்சீவ் பண்ண முடியும். எந்த மனுஷனோட முதல் எண்ணம் கெட்டதா இருக்கோ தோல்விக்கு உகந்ததா இருக்கோ அவனால கண்டிப்பா எந்த விஷயத்தையும் சரியா பிளான் பண்ண முடியாது. அவனோட வெற்றி பயணத்துக்கான எந்த வளங்களையும் அவனால அடையவும் முடியாது. தான் எடுக்கிற எல்லா முயற்சிகள்லையும் அவன் ஈஸியா தோத்து போயிடுவான். எவன் ஒருத்தனால தன்னோட எண்ணங்களை சரியா கட்டுப்படுத்த முடியலையோ அவனால தனக்கு வரக்கூடிய எந்த விஷயங்களையும் கட்டுப்படுத்த முடியாது. அவனால சீரியஸான எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் அடைய முடியாது. தனியா சுதந்திரமா வாழ அவனுக்கு தகுதியே கிடையாது. தான் சூஸ் பண்ற எண்ணங்களை வச்சுதான் அவனால லிமிட்டடான வாழ்க்கையை வாழ முடியும். சோ எண்ணங்களை கட்டுப்படுத்துறவனால மட்டும்தான் சுதந்திரமான வாழ்க்கையை சரியா வாழ முடியும். பிளஸ் தனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் சரியா ஹேண்டில் பண்ண முடியும். எந்த தியாகமும் இல்லாம நான் கம்ஃபர்ட் ஜோன்ல மட்டும்தான் இருப்பேன், எனக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னு எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்காம அடம் பிடிச்சிட்டே இருந்தா
அவனால எந்த ப்ராக்ரஸையும் பார்க்க முடியாது, எந்த வெற்றிகளையும் பார்க்க முடியாது. தனக்குள்ள இருக்க கேவலமான எண்ணங்களை அவன் என்னைக்கு தியாகம் பண்றானோ அன்னைக்குதான் அவனுக்கு ஏகப்பட்ட வெற்றிகள் குவியும். அவன் தன்னோட மைண்டையும் தான் பிளான் போட்ட மாதிரி டெவலப் பண்ணிட்டேயும் போகணும். அவனோட ரெசல்யூஷன்ஸையும் அவன் பலப்படுத்திக்கிட்டே போகணும். அவன் எந்த அளவுக்கு தன்னோட எண்ணங்களை அதிகமா உயர்த்திக்கிட்டே போறானோ அந்த அளவுக்கு அவன் சிறந்த மனுஷனா மாறுவான், சரியான பாதையில பயணிக்கக்கூடிய ஒரு மனுஷனாவும் மாறுவான். அவன் சரியான பாதையில பயணிக்கக்கூடியவனா இருந்தா கண்டிப்பா அவனுக்கான வெற்றிகள் பெரிய அளவுல அவனை வந்து அடையும். அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அச்சீவ்மெண்ட்ஸும் சிறந்த முறையில ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் இருக்கும். இந்த பிரபஞ்சம் என்னைக்குமே பேராசை பிடிச்சவன், நேர்மை இல்லாதவன், கெட்ட நோக்கமுள்ளவன் இவன் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாது. ஆனா இவங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் தெரியும். உண்மையா நீங்க அவங்க வாழ்க்கைய பாருங்க, சந்தோஷம் அதிகம் இருக்காது. இந்த பிரபஞ்சம் நேர்மையா கெட்ட எண்ணங்கள் இல்லாம நிறைய நற்குணங்கள் இருக்க மனுஷனுக்கு தான் எப்பவுமே உதவி செய்யும். பெரிய பெரிய ஆசிரியர்கள் எல்லாரும் இதை பல விதங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் தன்னோட எண்ணங்களை உயர்த்தினா மட்டும்தான் அவனால ரொம்ப சுய அன்பு உள்ளவனாகவும் நிறைய நற்குணம் உள்ளவனாகவும் மாற முடியும். அதிமேதாவைத்தனமான வெற்றிகள் எல்லாமே உயர்த்தப்பட்ட எண்ணங்கள்னால உருவானதுதான். ஒரு மனுஷன் தனக்கான நாலேஜ் தேடுறப்போ, தன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்களை தேடுறப்போ, இந்த வாழ்க்கை மேலையும் இயற்கை மேலையும் உண்மையான அன்பு வைக்கிறப்போ அதுக்காக கிடைக்கிற ரிசல்ட் தான் அந்த அதிமேதாவித்தன்மை. இவன் தாண்டா புத்திசாலி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் வெற்றி அடையறான் அப்படின்னா அவன் நாலேஜ் தேட போய் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த வெற்றிகள் எல்லாமே சில சமயம் ஆம்பிஷன், இலக்குகள் இது கூட கனெக்ட் ஆகியிருக்கு. ஆனா அது எல்லாமே அந்த தன்மைகளோட உண்மையான வெளிப்பாடு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் இயற்கையாவே நீண்ட எஃபர்ட் போட்டு செயல்படுறான், ரொம்ப தூய்மையா இருக்கான், சுயநலமில்லாத எண்ணங்களோட இருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி புத்திசாலித்தனமான அச்சீவ்மெண்ட்ஸ் அவனால கண்டிப்பா அடைய முடியும். ஸ்பிரிச்சுவல் ரீதியா ஒருத்தன் வெற்றிகளை அடையிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் அவன் ஆன்மீக ரீதியா வச்சிருக்க ஆசைகளும் எண்ணங்களும் தான். பணிவோட நல்ல எண்ணங்களோட ஒருத்த நிலையான வாழ்க்கைய வாழுறான் அப்படின்னா அவனுக்கு கிடைக்கிற எல்லாமே தூய்மையான சுயநலமில்லாத மன உறுதி தான். எந்த வகையான அச்சீவ்மெண்டா இருந்தாலும் சரி, அதுல கடுமையான எஃபர்ட்டும் நல்ல எண்ணமும் இருக்கும். சுய கட்டுப்பாடு, ரெசல்யூஷன், தூய்மை, சரியான நேரான பாதையில பயணிக்கக்கூடிய எண்ணம் இதெல்லாம் இருந்தா ஒரு மனுஷன் எவ்வளவு கீழ்நிலையில இருந்தாலும் பாம்பு கட்ட விளையாட்டுல பெரிய ஏணி ஏறுற மாதிரி செம்ம வேகத்துல அப்படியே உயர்ந்துகிட்டே போவான். அதுவே ஒரு மனுஷன் கிட்ட கெட்ட எண்ணம், கொடூர எண்ணம், குழப்பம் நிறைந்த எண்ணம் இதெல்லாம் இருந்தா அவன் கண்டிப்பா எவ்வளவு மேல்நிலையில இருந்தாலும் பாம்பு கட்டை விளையாட்டுல பாம்பு கொத்துன மாதிரி சர்றுன்னு கீழே இறங்கிருவான். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி ஒரு மனுஷன் தன்னோட ஆன்மீகத்துல இருக்கிறதுலயே பெரிய நிலையில உச்சக்கட்ட நிலையிலையும் நிக்க முடியும். ஆனா அவனுடைய எண்ணங்கள் வெற்றியை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட மதிப்போட இருக்கணும். ஆனா அவனுடைய எண்ணங்கள் அரகண்டா, சுயநலம் மிகுந்ததா, கெட்டதா இருக்கப்போ பலசாலியா இருக்க அந்த மனுஷன் பலவீனம் வாய்ந்தவனா மாறிக்கிட்டே வருவான். எல்லா வெற்றிகளும் கவனமான சரியான எண்ணங்கள்னாலதான் அடையப்படுது. நிறைய பேரு வெற்றிக்காக தங்களோட பாதைகளை கொடுப்பாங்க. சிலர் தனக்கு எதுவும் வேண்டாம், பயமா இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல திரும்ப தோல்வி பக்கமே போயிடுவாங்க. வியாபாரமா இருந்தாலும் சரி, அதிமேதாவித்தனம், ஆன்மீக உலகம், இப்படி எதுவா இருந்தாலும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா வெற்றிகளுமே நேரடியான பாதையில பயணிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்னாலதான். எல்லாமே சேம் லாவனாலதான் அதிகாரம் செய்யப்பட்டிருக்கும். எல்லா வெற்றிகளுமே ஒரே முறையில தான் நடத்தப்பட்டிருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம அடையிற அந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான். அதை நம்ம எந்த விதத்துல அடையிறோமோ அதுதான் உண்மையான வித்தியாசமாவே இருக்கும். ஒரு மனுஷன் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னா சில விஷயங்களை தியாகம் பண்ணணும். அதிகமான விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னா அதிகமான விஷயங்களை தியாகம் பண்ணணும். சோ ரொம்ப பெரிய லெவல்ல சாதிக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சா பெரிய அளவில் அவன் தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அவனோட எண்ணங்கள் சரியான பாதையில சரியான முறையில இருந்தா அவன் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் அவனால கண்டிப்பா அடைய முடியும். இதோட 5வது சாப்டரை ஆத்தர் ஜேம்ஸ் முடிச்சுக்கிறாரு. அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி கேட்கலாம். மலாலா யூசஃபி பத்தி நம்ம நிறைய பேருக்கு தெரியும். பெண்கள் கண்டிப்பா கல்வி கற்கணும் அப்படிங்கிறதுக்காக செயல்பட்ட ஒரு பாகிஸ்தானி ஆக்டிவிஸ்ட். சின்ன வயசுலயே நோபல் பிரைஸும் வாங்கியிருக்காங்க. சின்ன பொண்ணா இருக்க மலாலாக்கு கல்வி மேல நிறைய பேஷன். ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தரமான கல்வி கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் மலாலாவோட நம்பிக்கையும் ஆசையும். பாகிஸ்தான்ல இருக்க ஸ்வாட் வேலியில தான் அவங்க வளர்றாங்க. அங்க பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அப்போதான் மலாலா பெண்களோட படிப்புக்கு தடை விதிச்ச தாலிபானை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. நிறைய ரேலி பண்ணாங்க, டிவிலையும் பல பேட்டிகள் கொடுத்தாங்க. மலாலாவோட இந்த விஷயம்தான் இன்னைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் கல்வியை பெறுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. அவங்க இந்த போராட்டத்துல பல மிரட்டல்களையும் பல டேஞ்சர்ஸையும் எதிர்கொண்டாங்க. ஆனாலும் தன்னோட லட்சியங்களை கைவிடல. 2012 தாலிபான்கள் அவங்கள டார்கெட் பண்ணி மலாலா ஸ்கூல் போயிட்டு இருக்க வழியில அவங்களோட தலையிலேயே துப்பாக்கியால சுட்டாங்க. ஆனா அந்த துப்பாக்கி சூட்ல இருந்தும் மலாலா பொழைச்சு வந்தாங்க. கல்விக்காகவும் பெண்களோட உரிமைக்காகவும் பேசினாங்க. அவங்களோட தைரியத்துக்காக இன்டர்நேஷனல் ஐகானா மாறினாங்க. மலாலா ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டை உருவாக்குனாங்க. இது மூலமா இந்த உலகத்துல இருக்க பல பெண்களுக்கு
கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் மற்ற நிறைய அமைப்புகளில் இவங்க கல்வி மற்றும் மனித உரிமைக்காக பேச ஆரம்பித்தாங்க. ஸோ ஒருத்தங்களோட விஷன்ஸும் லட்சியமும் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மலாலாவோட ஸ்டோரி சிறந்த உதாரணம். கல்வியில் அவங்களுக்கு இருந்த பேஷன், இளம் வயதில் உள்ளவங்க கல்வி கற்கணும்னு அவங்க வச்ச அந்த நம்பிக்கையினால இன்னைக்கு பல பேருக்கு மலாலாவால் கல்வி கொடுக்க முடியுது. அடுத்ததா இந்த புக்கோட 6வது சாப்டர், விஷன்ஸ் அண்ட் ஐடியல்ஸ். கனவு காண்றவங்க தான் இந்த உலகத்தை பல விஷயங்கள்லேருந்து மீட்க கூடியவங்கன்னே சொல்லலாம். இந்த உலகம் வெளிப்படையானதா இருக்குன்னு மறைக்கப்பட்ட நிறைய விஷயங்களும் இதில் கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கண்ணுக்கு தெளிவாக தென்படுற இந்த உலகம் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களால் நிலைநிறுத்தப்படுது. அதே மாதிரி தான் மனுஷங்க, அவங்க செய்கிற பாவங்கள், அவங்க படுற வேதனைகள், அவங்க செய்யக்கூடிய மோசமான தொழில்கள், இது மூலமாக வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் தனிமையில் கனவுகள் காணக்கூடியவங்களோட அழகான தரிசனங்களால் அவங்க வளர்க்கப்படுறாங்க. இந்த மனித குலம் அவங்களோட எந்த கனவையும் மறக்க முடியாது. அந்த கனவுகள் எல்லாம் அவங்களோட லட்சியங்களுக்கு உள்ளேயே மறைக்கப்பட்டிருக்க விடாது. அவங்களுக்குள்ளேயே தான் அது வாழ்ந்துகிட்டே இருக்கும். அவங்க தான் நிஜம் அப்படிங்கிறதும் அதுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் அது அவங்க கண்ணு முன்னாடி வரும், எல்லாருக்கும் தெரியக்கூடியதா மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. இசையமைப்பாளர், சிற்பி, ஓவியர், கவிஞர், தீர்க்கதரிசி, முனிவர், இவங்க தான் இந்த உலகத்தை இதுக்கப்புறம் உருவாக்கக்கூடியவங்க. இந்த உலகத்தை அழகான சோலைவனமா மாற்ற போறது இவங்க தான். இவங்கெல்லாம் கண்ட கனவு தான், இவங்கெல்லாம் வச்சிருந்த லட்சியங்கள் தான் இன்னைக்கு இந்த உலகத்தை ரொம்ப அழகான ஒன்னா மாத்திருக்கு. இந்த உலகம் அழகானது ஏன்னா அவங்க எல்லாரும் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க இல்லனா கண்டிப்பா மனித நேயம் அப்படிங்கிற ஒன்னே இருந்திருக்காது. எந்த ஒரு மனுஷன் இந்த அழகான விஷனை என்ஜாய் பண்றானோ, எவனுக்குள்ள அழகான எண்ணங்கள் இருக்கோ, அவன் கண்டிப்பா ஒரு நாள் இந்த நபர்கள் தான் இந்த உலகத்தை அழகாக்குனாங்க அப்படிங்கிறத தெளிவா ரியலைஸ் பண்ணிப்பான். கொலம்பஸ் வேற ஒரு உலகத்தை பார்த்தப்போ அதை கொண்டாடினாரு, அதை பாராட்டினாரு. அதனால அவர் அந்த அழகான உலகத்தை டிஸ்கவர் பண்ணாரு. காப்பர்நிக்கஸ் தன்னோட விஷனை இந்த உலகத்து மேலையும் இந்த படர்ந்த பிரபஞ்சம் மேலையும் வச்சாரு. அதனால நிறைய விஷயங்களை அவர் கண்டும் பிடிச்சாரு. புத்தா ஸ்பிரிச்சுவல் உலகத்தோட விஷன்ல அடிப்படையா இருந்தாரு. அதோட அழகையும் அதோட முழு நிம்மதியையும் கொண்டாடினாரு. அதனாலதான் அந்த உலகத்துக்குள்ள அவரால் போக முடிஞ்சது. சோ உங்களோட விஷன்ஸ போற்றுங்க, கொண்டாடுங்க. உங்களோட லட்சியங்களை போற்றுங்க, கொண்டாடுங்க. உங்க இதயத்துக்குள்ள நுழையிற ஒவ்வொரு இசையும் போற்றுங்க, அதை முழுசா கொண்டாடுங்க. உங்க மனசுல உருவாகிற அழகான விஷயங்கள், உங்களுடைய தூய்மையான எண்ணங்களை அழகா வடிவமைக்கிற அந்த அன்பும், இது எல்லாத்தையும் அழகான முறையில பராமரிங்க. இது எல்லாமே உங்களுடைய சூழலுக்கு உகந்ததா இருந்தா, நீங்க அது எல்லாத்துக்கும் உண்மையா இருந்தா, உங்க உலகம் கடைசியா அழகா கட்டமைக்கப்படும். உங்களோட ஆசை அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நீங்க பெறுறது. உங்க ஆசை அப்படிங்கிறது அடையக்கூடிய ஒண்ணும் கூட. மனிதனுடைய கீழ்த்தனமான ஆசைகள் எல்லாம் திருப்தியோட முழு அளவை பெறுமா? அவனோட தூய்மையான அபிலாஷைகள் எல்லாம் தீனி இல்லாம பட்டினி கிடக்குமா? இப்படி ஒரு சூழல் கிடையாது, இப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஒரு மனுஷன் தன்னோட ஆசையை அடையாம இருக்கவே முடியாது. கேட்டா கிடைக்கும், ஆஸ்க் அண்ட் ரிசீவ். கேட்டா கிடைக்காம போறது எதுவும் இல்லை. மனுஷனோட ஆசை என்னைக்குமே நிறைவேறாம போகாது. கனவுகள் காணுங்க, நல்ல கனவுகளை நீங்க காண்றீங்கன்னா அதுவாவே நீங்க ஆவீங்க. நீங்க ஒரு நாள் இதுவாதான் ஆக போறீங்க அப்படிங்கறதுக்கான ப்ராமிஸ் உங்க விஷன் தான். கடைசி வர உங்களுக்கான பெருமையான நிலை இதுதான் அப்படிங்கறத தெளிவுபடுத்த போறது உங்களோட லட்சியங்கள் தான். இந்த உலகத்துல அடையப்பட்ட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே முன்னாடி காலத்துல ஒரு கனவு தான். முட்டைக்குள்ள காத்துட்டு இருக்க பறவை மாதிரி அவனோட கனவுகள் எல்லாம், லட்சியங்கள் எல்லாம் நிஜமா மாறுற வர ஒளிஞ்சுகிட்டு இருக்கும், காத்துக்கிட்டு இருக்கும். கனவுகள் தான் உண்மையான நிஜங்களோட விதைகள். உங்களுடைய சூழ்நிலை கஷ்டங்களை தரக்கூடியதா இருக்கலாம், ஆனா அது என்னைக்கும் நிலைச்சிருக்க போறது கிடையாது. நீங்க அந்த கஷ்டங்களையும் தாண்டி உங்க லட்சியங்களை தெளிவா புரிஞ்சுகிட்டு அதை அடையிறதுக்காக முற்பட்டு போறீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எதுவும் என்னைக்கும் நிலையா நிலைச்சிருக்காது. உங்களால எதுவுமே இல்லாம உள்ளுக்குள்ளேயே பயணிக்கவும் முடியாது. எதுவுமே இல்லாம ஒரு இடத்துல தனியாவும் நிக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்த வச்சு உங்க வாழ்க்கை அப்படிங்கிற பயணம் ஓடிக்கிட்டே மட்டும்தான் இருக்கும். ஒரு இளம் வயது வாலிபன் வறுமையால ரொம்ப பாதிக்கப்படுறான், ஒரு கூலி தொழிலாளியா ரொம்ப கஷ்டப்படுறான், நீண்ட காலமா ஆரோக்கியமே இல்லாத ஒரு சூழல்ல தான் மாட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு தன்னைத்தானே கட்டமைச்சுக்க எந்த வழியும் கிடைக்கல. பட் அவன் நல்ல விஷயங்களுக்காக கனவு கண்டான். புத்திசாலித்தனம், அழகு, இதெல்லாத்தையும் பத்தி சிந்திச்சான். இதெல்லாம் புரிஞ்சுகிட்ட அவன் தன்னோட மைண்டுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை கட்டமைச்சான். தன்னோட லட்சியத்துக்கு தேவையான விஷயங்களை தன்னோட வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி கண்டிஷன்ல உருவாக்குனான். அவனோட விஷனை பெரிய அளவுல வச்சான், அவனுக்கு பெரிய ஸ்கோப் வச்சான். தான் இப்படி அமைதியா இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனை செயல்பாட்டு கொண்டு வந்துச்சு. அவனுக்கு கிடைச்ச எல்லா ஃப்ரீ டைமையும் யூட்டிலைஸ் பண்ணான். அவனுக்கு கிடைச்ச அந்த ஃப்ரீ டைம் சின்னதாவே இருந்தாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டான். இது மூலமா அவன் தனக்கான பலமான சக்தியையும் தனக்கான எல்லா வளங்களையும் டெவலப் பண்ணான். சோ சீக்கிரமே அவனை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாது அவனை கைவிட்டுச்சு. அவனுக்கு பிடிக்காத அந்த தொழிலாளி வேலையை அவன் விட்டான். அவனோட வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது. அவனோட சக்திகளும் நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போச்சு. அவனும் நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போறான். வருடங்கள் கடக்குது. இளம் வயசுல இருந்த அந்த வாலிபன் மிகப்பெரிய வளர்ச்சி மிக்கவனா இப்ப உயர்ந்து நிக்கிறான். அவன் ஒரு மாஸ்டரா திகழறான்.
ஒரு கிரியேட்டிவ் ஃபோர்ஸாக திகழறான். இந்த உலகத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். யார்கிட்டையும் இல்லாத மிகப்பெரிய சக்தி மிக்கவனாக மாறுறான். அவன் கையில் ஏகப்பட்ட பொறுப்புகள் இருந்தது. அவன் எல்லார் முன்னாடியும் பேச ஆரம்பித்தான். தான் வளர்ச்சியை அதிகப்படுத்திக்கிட்டே போனான். அவனுடைய வாழ்க்கையும் மாறுச்சு. ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாரும் அவனோட பேச்சை கேட்க ஆரம்பித்தாங்க. தன்னுடைய கேரக்டரை மோல்ட் பண்ணான். ஒரு சூரியன் மாதிரி ஒளியோட மின்ன ஆரம்பித்தான். அவன் தான் எல்லாத்துக்கும் நடுத்தரமானவன் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்தான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவனுடைய எண்ணிலடங்கா ஆசைதான். அவனுடைய இளம் வயது விஷனை முழுசாக ரியலைஸ் பண்ணான். லட்சியம் நிறைஞ்ச ஒரு மனுஷனா உருவெடுத்தான். ஸோ ஒருத்தன் தனக்குள்ளே வச்சிருந்த கனவுகள் விஷனாக மாறி அவனுடைய லட்சியமாக மாறி அவனை உயரவும் வச்சிருக்கு. அண்ட் இந்த கதையோட ஆத்தர் சொல்கிறாரு, இளம் வயசில் இந்த புக்கை வாசிச்சுக்கிட்டு இருக்க நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்க விஷனை ரியலைஸ் பண்ணுங்க. அதோடைய அடித்தளமாக இருங்க. அழகான மனுஷனாக இருங்க. இல்லை ரெண்டுமே கலந்த மனுஷனாக கூட இருங்க. இதனால் நீங்கள் ரகசியமாகவோ இல்லை தெளிவாகவோ நிறைய அன்புகளை அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய அன்புகள் உங்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய சுய எண்ணங்களுக்கான எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸ் உங்கள் கைகளை நேரடியாக வந்தடையும். நீங்கள் என்ன விஷயத்தை சம்பாதிச்சிங்களோ அதை சீக்கிரமே உங்கள் கையில் பெறுவீங்க. நீங்கள் சம்பாதிச்சதுக்கு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ உங்களுக்கு எந்த விஷயமும் கிடைக்காது. நீங்கள் செஞ்ச செயலுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கணுமோ அது அப்படியே கிடைக்கும். இந்த என்வாயன்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதுபடியான எண்ணங்களும் லட்சியமும் தான் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இந்த லட்சியங்கள் காலப்போக்கில் அதிகரிக்கும் செய்யலாம். உங்களோட ஆசைகளை நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருந்தா அதுக்கேற்ற மாதிரியான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அதுவே உங்களுடைய ஆசைகள் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியான பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. இதை ஸ்டாண்டன் கர்கம் டேவிஸோட அழகான வார்த்தைகளில் சொல்லணும்னா, நீங்கள் எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி வச்சுட்டே கூட இருக்கலாம். உங்கள் லட்சியங்கள் நோக்கி வந்த பல தடைகளை எதிர்கொண்டு நீண்ட நாள் கழித்து இப்போ நீங்கள் கதவை திறந்துட்டு வெளியே போகிறீங்க. அண்ட் உங்கள் முன்னாடி ஏகப்பட்ட பேர் ஆடியன்ஸாக உட்காந்துருக்காங்க. உங்கள் காதுக்கு பின்னாடி பேனாக இருக்கு. உங்கள் கையில் இங்கோட கரைகள் படிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே கொட்டலாம். நீங்கள் ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கலாம். நீங்கள் இந்த நகரத்தையே கூட சுற்றி வரலாம். எப்பவும் வாய் பேசிக்கிட்டே இருக்கலாம். நேரடியாக உங்கள் ஆசிரியர்கிட்ட போய் எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அப்போது நீ எல்லாமே கற்றுக்கிட்ட. உனக்கு இனிமேல் சொல்லிக் கொடுக்க எதுவுமே இல்லை அப்படின்னு உங்கள் ஆசிரியரே சொல்கிற அளவுக்கு நீங்கள் மாறிட்டீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் ஆகிறதுக்கு தகுதியானவராக ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். வெறும் ஆடு மட்டும் மேய்ச்சிட்டு இருந்தப்போ கண்ட பெரிய கனவுகளோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு மாஸ்டராக நீங்கள் திகழறீங்க. இப்போ நீங்கள் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய திறமசாலி ஆகிடுவீங்க. சுயமான எண்ணங்கள் இல்லாமல் எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கிட்டு வாழ்கிற மக்கள் மற்ற திங்ஸோட எஃபெக்ட்ஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. தாங்கிட்ட இருக்க விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. தாங்கிட்ட இருக்க விஷயங்களோட பாதிப்புகளை பார்க்க மாட்டாங்க. அதிர்ஷ்டம் தான் எல்லாம் அப்படின்னு பேசுறது. எல்லாமே சான்ஸ் லக்கு அப்படின்னு தான் பேசுவாங்க. ஒரு மனுஷன் பெரிய அளவில் பணக்காரனா வளர்ந்துட்டா போதும், பாரு அவன் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி, இப்படி பணக்காரனா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் மிகப்பெரிய அதிமேதாவியா ஆயிட்டான் அப்படின்னா அவனை பாரு, எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒருத்தனா மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கிட்ட இருக்க அந்த ஞானியோட கேரக்டரை பார்த்துட்டு மற்றவங்க மத்தியில் அவனுக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸையும் பார்த்துட்டு அவனுக்கு மட்டும் எல்லா டைமும் எப்படி இப்படி வாய்ப்புகளா கிடைக்குது அப்படின்னு பேசுவாங்க. ஒருத்தன் எவ்வளோ சாதிச்சாலும் சே என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னாடி அவன் எத்தனை முறை முயற்சி பண்ணியிருப்பான், எத்தனை முறை அவன் தோல்வி அடைஞ்சிருப்பான், எவ்வளோ போராட்டங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பான், இது எதையுமே அவங்க கவனிக்க மாட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் தான் அவனை அனுபவம் மிக்க மனுஷனாக மாற்றும். ஆனால் மற்றவங்களுக்கு அவன் பண்ண பல தியாகங்கள் கண்ணுக்கே தெரியாது. அவன் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பான், அவன் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்திருப்பான், அவனோட விஷனை ரியலைஸ் பண்ண அவன் லட்சியத்தை அடைய எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், இது எதுவுமே தெரியாமல் லக்கில் வந்த விஷயம்னு மற்றவங்க அசால்ட்டாக பேசுவாங்க. அப்படி பேசுகிற யாருக்கும் அவங்க சைடு இருக்க டார்க்னஸ் தெரியாது, அவங்க மனசுக்குள்ளே இருக்க வழிகள் தெரியாது, அவங்க கண்ணுக்கு தெரியல. அந்த வெற்றிகளும் கொண்டாட்டங்களையும் வெளிச்சத்தையும் வச்சு இதெல்லாமே லக்கு தான் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவாங்க. பிளசண்டான கோலுக்கு பின்னாடி இருக்க கடுமையான நீண்ட பயணம் பேசுகிறவங்க கண்ணுக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் சே அதிர்ஷ்ட தேவதை அவன் பக்கம் இருக்கு, அதுதான் செம கோல் அடிச்சிட்டான் அப்படின்னு பேசுவாங்க. இதை அடையிறதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் போயிருக்கும்னு அவங்க புரிஞ்சுக்கிறதில்ல. வெறும் ரிசல்ட்டை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் சான்ஸ்னால கிடைச்சதுன்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனுஷன் அடையிற வெற்றிகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய எஃபர்ட்ஸ் இருக்கும். அவன் அடையிறது சின்ன வெற்றியாக இருந்தால் கூட அதுக்கு அவன் ஜாஸ்தி எஃபர்ட்ஸ் போட்டிருப்பான். அதுக்கு தான் அவனுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அவன் போட்ட எஃபர்ட்டோட பலம் தான் சிறந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்கும். சான்ஸ் கிடையாது. அவனுக்கு கிடைக்கிற பரிசுகள், சக்திகள், பொருட்கள், அறிவு இதெல்லாமே அவன் போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைச்ச கூலி தான். அவன் வச்ச எண்ணங்கள் எல்லாத்தையும் அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். அவன் நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சரியாக அடைஞ்சிட்டான். அவனுடைய விஷன்ஸ் எல்லாத்தையும் முழுசாக புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு வச்ச லட்சியங்கள் எல்லாத்தையும் அவன் அடைஞ்சிட்டான். இதுக்கான பலன் தான் அவனுக்கு கிடைச்ச எல்லா பரிசுகளும் வெற்றிகளும். உங்கள் மைண்டில் நீங்கள் பிரதிபலிக்க வைக்கிற விஷனும் உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக வைக்கிற லட்சியமும் தான் உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் தரமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் வைக்கக்கூடிய விஷனும் உங்களோட லட்சியமும் உங்களை சிறந்த பாதையில் வழிநடத்தும். இதோட ஆத்தர் 6th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அடுத்த சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை கேட்கலாம். செரனிட்டி, அதாவது அமைதி, இது ஒரு வகையான பாசிட்டிவ் எமோஷன். இது எந்த அளவு முக்கியம்னு ஒரு கதை மூலமாக சொல்கிறேன். ஜென் மாஸ்டரா ஒரு ஞானி இருந்தாரு.
அவர் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அமைதியா இருப்பாரு. எல்லா இடங்கள்லயும் அவர் மன நிம்மதியை அடைஞ்சிருவாரு. ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு மாணவன் வந்து, எனக்கு மன அமைதி வேணும், செரினிட்டி வேணும் அப்படின்னு கேக்குறான். ஜென் மாஸ்டரும் அவனை கூப்பிட்டு அவன் கூட உட்கார வச்சு ரெண்டு பேருக்கும் ரெண்டு கப்ல டீ ஊத்துறாரு. அந்த மாணவரோட கப்ல டீ நிரம்பி வழிஞ்சு டேபிள்ல கொட்டுற வர டீயை ஊத்துக்கிட்டே இருக்காரு. இத பார்த்த அந்த மாணவன், மாஸ்டர் ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்காக இவ்வளோ டீயை ஊத்துறீங்க அப்படின்னு கேக்குறான். உன் மைண்டும் இந்த கப்பு மாதிரி தான், இதுல ஆல்ரெடி நிறைய எண்ணங்களும் வருத்தங்களும் குவிஞ்சிருக்கு, இதுல எப்படி செரினிட்டி அலோவ் பண்றது, உன் மைண்ட நீ காலி பண்ணணும், உன்னுடைய வருத்தத்தை போக வைக்கணும், அப்பதான் உன்னால உனக்குள்ள மன அமைதி அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாஸ்டர் தனக்குன்னு டீயை ஊத்தி அதை மெது மெதுவா குடிக்கிறாரு. அதோட டேஸ்ட் என்ஜாய் பண்றாரு, அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்றாரு. இத பார்த்த அந்த மாணவனும் அமைதியா அவரை கவனிக்கிறான். இந்த டீ மூலமா தான் கத்துக்கிட்ட குட்டி லெசனை மனசுல நல்லா பதிக்கிறான். சோ இந்த கதை மூலமா நம்ம வாழ்க்கையில மன அமைதி, செரனிட்டி இதெல்லாம் அடையிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். சில சமயங்கள்ல நம்மளுடைய வருத்தங்கள் எல்லாத்தையும் நம்ம துரத்தி விடணும், நம்ம மைண்ட்ல செரனிட்டிக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும். நம்ம மைண்டை காலி பண்ணிட்டு இப்ப இருக்க பிரசன்ட் மொமெண்ட்ல கவனம் செலுத்துறப்போ நல்ல அமைதியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஈவன் குழப்பத்துல மன அழுத்தத்துல இருந்தா கூட நம்மளால அந்த நிலையையும் அமைதியா அடைய முடியும். அடுத்ததா இந்த புக்கோட 7வது சாப்டர், அதாவது கடைசி சாப்டர், செரனிட்டி. ஞானத்துக்கான சிறந்த அழகான புதையலே மைண்டோட காம்னஸ் தான், அதாவது மன அமைதி தான் அழகான புதையல்னு ஆத்தர் சொல்றாரு. சுய கட்டுப்பாட்டோட நீண்ட நாள் பொறுமையா போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் தான் அந்த மைண்டோட காம்னஸ். அந்த மன அமைதி இருக்குன்னா உங்களுடைய அனுபவங்கள் சிறந்ததா இருக்குன்னு அர்த்தம். லா பத்தி, எண்ணங்கள் எப்படி இயங்குது, இதெல்லாத்த பத்தியும் சாதாரண அறிவாற்றலையும் தாண்டி சிறந்த அறிவாற்றல் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். தன்னைத்தானே சுய எண்ணங்கள் கொண்ட மனுஷனா உணர்றப்பதான் ஒரு தனி மனுஷன் மன அமைதி கொண்டவனா மாறுறான். மத்தவங்களை புரிஞ்சுக்கிறதும் அவனை பத்தின அறிவாற்றலும் எண்ணங்களோட விளைவாலதான் ஏற்படுது. அதனாலதான் அவனோட புரிதல் சரியானதாகவும் இருக்கு. ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு காஸ் இருக்கும். காஸ் அண்ட் எஃபெக்ட்னாலதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்னாலதான் இன்டர்னல் ரிலேஷன்ஸ் இன்னும் தெளிவானதா ஆகிட்டே போகுது. அவன் எண்ணங்களோட விளைவு தான் எல்லாமே. அவனுடைய எண்ணம் சிறந்ததா இருந்தா மன அமைதி அடைவான். அவன் எண்ணம் அழுக்கானதா இருந்தா அவனுக்கு வருத்தமும் கஷ்டமும் தான் அவனை வந்து சேரும். சாதாரணமா மன அமைதி கொண்ட மனுஷனுக்கு தன்னைத்தானே நிர்வகிக்க தெரியும், தன்னைத்தானே சுயமா ஆட்சி செய்ய தெரியும், மற்றவங்க கிட்ட தங்களை எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும்னு தெரியும், தன்னோட ஆன்மீக தன்மையையும் அவனுக்கு வலுப்படுத்திக்க தெரியும். மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவன் கிட்ட இருந்து நம்ம எல்லாமே கத்துக்க முடியும், இவன் கூட இருந்தா சாதிக்க முடியும், அந்த மாதிரி நினைக்கிற அளவுக்கு அந்த அமைதியான மனுஷன் ஒரு இமேஜை மத்தவங்க மத்தியில உருவாக்கும். ஒரு மனுஷன் மன அமைதி உள்ளவனா எல்லார் மத்தியிலையும் நல்ல மதிப்பு கொண்டவனா மாறுறான் அப்படின்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியும் அதிகமா இருக்கும். அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவனுடைய பவர், இதெல்லாமே நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஈவன் ஒரு வியாபாரி கூட நீண்ட நாள் சுய கட்டுப்பாடோடையும் எல்லாரையும் சரிசமமா நடத்துற தன்மையோடையும் இருக்கான். அப்படின்னா அவனுடைய வியாபாரத்துல நிறைய வளங்களும் செல்வமும் அதிகரிச்சுட்டே போறத உணர்வான். பலம் வாய்ந்த சாந்தமான ஒரு மனுஷனை எல்லாருமே நேசிப்பாங்க, அவனும் எல்லாரையும் நேசிப்பான், அவனுக்கு எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. தண்ணியே இல்லாம வறட்சி நிறைஞ்சிருக்க நிலத்துல இந்த மன அமைதி நிறைஞ்ச மனுஷன் நிழல் தரக்கூடிய மரமா திகழ்வான். கடுமையான புயல் காத்து வீசுறப்போ பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பாதையா திகழ்வான். அழகான எண்ணம் கொண்ட இதயம், எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்கிற தன்மை, பேலன்ஸ்டா வாழ்க்கை, இதெல்லாம் யாருக்குதான் பிடிக்காது? மழை பெய்யுதோ வெயில் அடிக்குதோ இதெல்லாம் முக்கியமல்ல, எந்த வகையான மாற்றங்கள் வந்தாலும் அவன் எப்பவும் இருக்க மாதிரி அன்பும் பண்பும் மன அமைதியும் நிறைஞ்சவனா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஸ்வீட்டஸ்ட் பர்சனா தான் இருப்பான். அவனுடைய அந்த அழகான கேரக்டர் தான் செரனிட்டி, அதாவது அமைதினு சொல்லப்படும். இதுதான் நம்ம கலாச்சாரத்தோட கடைசி லெசனும் கூட. வாழ்க்கையை பூக்க வைக்கிறதும் ஆன்மாவை பொலிவாக்குறதும் இந்த அமைதி தான். ஞான மாதிரி இந்த செரனிட்டியும் பிரத்யேகமான ஒண்ணுன்னு சொல்லலாம். இத தங்கத்தை விட மென்மையானதா பாத்துக்கணும். தங்கத்தை விட இது விலை மதிப்பான ஒண்ணு. பணம் தான் வேணுங்கிற எண்ணத்தோட அந்த கேரக்டரோட இந்த செரனிட்டி அப்படிங்கிற அழகான கேரக்டரை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. கடலுடைய ஆழத்துக்கு போகக்கூடிய அளவுக்கான உண்மை இது. அலைகளை கடந்து பல இடங்களை கடந்து செல்லக்கூடிய தன்மை தான் இந்த மன அமைதி. அழகான ஸ்வீட்டான வாழ்க்கையை தேவையில்லாம கோவப்படுறதுனால தன்னுடைய கேரக்டரையே கெட்டதா மாத்திக்கிறாங்க, தான் ரத்தத்தையே அசுத்தப்படுத்தி அழிச்சுக்கிறாங்க அப்படின்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் நம்மளால செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல? இந்த சுய கட்டுப்பாடு இல்லாததுனால நிறைய பேர் தங்க வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு சந்தோஷமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நம்மள நிறைய பேருக்கு புரியறதே இல்ல. எப்படி நம்ம பாக்குற நிறைய மக்கள் சுய கட்டுப்பாடே இல்லாம இருக்காங்க, ஆனா சிலர் சரிசமமான வாழ்க்கைய அழகா வாழுறாங்க. அவங்களுடைய கேரக்டரும் எந்த கலப்படமும் இல்லாம அழகான ஒரு ஃபினிஷ்டு கேரக்டராவும் இருக்கு. ஆமா, நம்மளுடைய மனித குலம் கட்டுப்பாடே இல்லாத பல பேஷன்ஸ் நிறைஞ்ச குலம். இதுல தன்னோட பேஷனை அடைய முடியலன்னு ஏகப்பட்ட மன வருத்தங்களும் அழுகைகளும் இருக்கும். கட்டுப்பாடே இல்லாம ஆசை வச்சு அதை தான் நான் அடையணும்னு நினைச்சு அடைய முடியாம பதட்டத்தையும் கஷ்டமும் பட்டு அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா புத்திசாலியா இருக்க ஒருத்தன் தான்
தன்னோட எண்ணங்களை கட்டுப்படுத்தி அதை தூய்மைப்படுத்தி எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி அவனை தனக்கு மரியாதை செலுத்த வைப்பான். ரொம்ப அதிகமா கோவப்படுறீங்க, ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கீங்க, இப்படி யாரா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையோட முக்கிய பகுதியே பெரிய ஆசீர்வாதமே புன்னகைதான். இந்த ஸ்மைல மட்டும் நீங்க எந்த சூழல்லையும் விடக்கூடாது. இதனால உங்களுக்காக நிறைய அற்புதங்கள் காத்துக்கிட்டு இருக்கும். உங்களோட கைகள்ல எண்ணங்களை இறுக்கமா புடிச்சு வச்சுக்கோங்க. உங்க எண்ணங்கள் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். என்னைக்குமே உங்க எண்ணங்கள் உங்களை மீறி போக கூடாது. உங்க ஆன்மாவோட பட்டியல்ல தான் உங்களை அழகா கட்டுப்படுத்தக்கூடிய, உங்களுக்கு அமைதி தரக்கூடிய மாஸ்டர் தூங்கிட்டு இருக்காரு. அவரை தட்டி எழுப்புங்க. சுய கட்டுப்பாடு தான் நம்மளுடைய பலமே. சரியான எண்ணங்கள் நம்மள மாஸ்டரி பொசிஷனா அடைய வைக்கும். அமைதி தான் நம்மளுடைய சிறந்த சக்தி. தன்னம்பிக்கையோட உங்க இதயத்துக்கிட்ட சொல்லுங்க, அமைதியா இரு மனமே, அமைதியா இரு மனமே, எல்லாம் நன்மைக்கு. உங்களுடைய மன அமைதி உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்கும். நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவா மட்டுமே ஆவீங்க. உங்களுடைய எண்ணம் தான் உங்களை முழு மனுஷனா மாத்தும். உங்க எண்ணம் தான் உங்களை உருவாக்கும். சோ நீங்க நினைச்சா எதுவா வேணாலும் வாழ முடியும், எதை வேணாலும் சிறந்த முறையில கட்டமைக்க முடியும். சோ எண்ணம் போல் வாழ்க்கை. உங்க எண்ணங்களை சரியான பாதையில கொண்டு போங்க. கோவப்படாம கத்தாம எப்பவும் அமைதியான நிலையில இருங்க. வெற்றி வாழ்க்கையும் அழகான பசுமையான வாழ்க்கையும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. சோ இந்த புக் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.